இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது கர்மேல் போதகருக்கும் போதகர் அம்மாவுக்கும் ஏனைய சபையாருக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் வைப்ளஸ் சார்பில் சொல்லிக்கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக தொடக்க ஜபம் செய்யும்படி சகோதரர் டேவிட் ராஜ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். துதிக்கிறோம் ஐயா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமை தகப்பனே, இந்த அருமையான உம்முடைய பிறப்பின் நாளிலே கர்த்தாவின் நேரத்தில் எங்களை கர்த்தாவை கூடி வர செய்திலே உண்மை ஸ்துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இந்த நாளிலே உம்முடைய பிறப்பை குறித்த உம்முடைய தீர்மானத்தின்படி கர்த்தாவே எங்கள் ஜனங்களுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இந்த இடத்திலே எங்களுக்கு ஒரு பட்டிமன்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துகிறே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, இந்த நாளிலே நாங்கள் கேட்க போகிற எல்லா கர்த்தாவை இந்த கருத்துக்களையும் கர்த்தா உம்முடைய நாமத்தின் எல்லா நீர் செய்த இந்த ஊழியம் கர்த்தாவே இந்த உலகத்திற்காக சபையிலே கர்த்தாவே சமுதாயத்திலே இந்த அரசியலே நீ செய்த எல்லா மாற்றங்களையும் நாங்கள் தெரிந்து கொள்ள கர்த்தாவே இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்திருக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, இந்த கருத்துக்களை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதற்காக இயேசுவே எங்களுடைய போதர்களை இந்த இடத்திலே கர்த்தாவே கொண்டு வந்திருக்கிறீர் அப்பா. நடுவராக இருந்து அவர்கள் செய்ய கொடுக்க போகிற எல்லா கர்த்தாவே ஆலோசனைகளும் கர்த்தா உம்முடைய கிறிஸ்துவின் கர்த்தாவை உம்முடைய இயேசுவே ஊழியத்தினுடைய ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக நீர் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறீர் அப்பா. வந்திருக்கிற மற்ற எல்லா ஜனங்களும் கர்த்தாவை அவருக்கு கொடுத்து பேசுகிறவர்களையும் நீர்தாமே கர்த்தாவை இந்த இடத்துல அவருடைய கருத்துக்களை கர்த்தா அதிகமாய் வெளிப்படுத்த நீ உதவி செய்வீராக. இயேசுவே, வந்திருக்கிற ஜனங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உண்டாக இயேசுவே உம்முடைய நாமத்தை கர்த்தாவை இன்னும் அதிகமாக அவர்கள் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. நீர் பெரிய காரியங்களை செய்யும் கர்த்தாவே. இந்த தேசத்திலே கர்த்தாவை உம்முடைய நாமம் இன்னும் மகிமைப்பட நீர் கர்த்தாவை எங்களை பிரயோஜனப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். நன்றி சகோதரர் அவர்களே. நமக்காக ஒரு பாடலை பாட வருகிறார் சகோதரர் வினோத் அவர்கள். நிகரே இல்லாத சர்வேசா திகழும் மொழி பிரகாசா துதி பாடிட இயேசுநாதா பதினாயிரம் நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் மொழி பிரகாசா துங்கனே சுமை பரிசுத்தரே எங்கள் தேவனை தரிசிக்கவே. துங்கனே சுமை பரிசுத்தரே எங்கள் தேவனை தரிசிக்கவே. துதிகளுடன் கவிகளுடன் தூய தேவனை நெருங்கிடுவோம். துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசாம் திகழும் ஒளி பிரகாசா துதி பாடிட இயேசுநாதா பதினாயிரம் நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசாம் கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல கையின் சித்திரம் தெய்வமல்ல. கள்ளும் மண்ணும் எம் கடவுளல்ல கையின் சித்திரம் தெய்வமல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசாம் திகழும் ஒளி பிரகாசா துதி பாடிட இயேசுநாதா
பதினாயிரம் நாவுகள் போதா நிகரே இல்லாத சர்வேசாம் பொன் பொருள்களும் அழிந்திடுமே மண்ணும் மாயையும் மறைந்திடுமே பொன் பொருள்களும் அழிந்திடுமே மண்ணும் மாயையும் மறைந்திடுமே இதினும் விலை பெரும் பொருளே இயேசுவாண்டவர் திருவருளே இதினும் விலை பெரும் பொருளே இயேசுவாண்டவர் திருவருளே நிகரே இல்லாத சர்வேசாம் நிகழும் ஒளி பிரகாசா துதி பாடிட இயேசுநாதாம் பதினாயிரம் நாவுகள் போதா நிகரே இல்லாத சர்வேசாம் தேவமைந்தனாய் அவதரித்தார் பாவ சோதனை மடங்கடித்தார் தேவமைந்தனாய் அவதரித்தார் பாவ சோதனை மடங்கடித்தார் மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார் மாளும் மாந்தரை மீட்டெடுத்தார் மனிதனுக்கான் உயிர் கொடுத்தார் மாளும் மாந்தரை மீட்டெடுத்தார் நிகரே இல்லாத சர்வேசாம் திகழும் ஒளி பிரகாசா துதி பாடிட இயேசுநாதாம் பதினாயிரம் நாவுகள் போதாம் நிகரே இல்லாத சர்வேசாம் ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார் ஜீவதேவனே உயிர்த்தெழுந்தார் ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார் ஜீவதேவனே உயிர்த்தெழுந்தார் மறுபடியும் வருவேனென்றார் மாசந்தோஷனால் நெருங்கிடுதே மறுபடியும் வருவேனென்றார் மாசந்தோஷ நாள் நெருங்கிடுதே நிகரேல்லாத சர்வேசாம் திகழும் மொழி பிரகாசா துதி பாடிட இயேசுநாதாம் பதினாயிரம் நாவுகள் போதாம் நிகரே இல்லாத சர்வேசாம் கொந்தளித்திடும் அலைகளையும் கால் மீதித்திடும் கர்த்தரவர் கொந்தளித்திடும் அலைகளையும் கால் மீதித்திடும் கர்த்தரவர் அடங்கிடுமே அதட்டிடவே அக்கரை நாமும் சேர்ந்திடவே அடங்கிடுமே அதட்டிடவே அக்கரை நாமும் சேர்ந்திடவே நிகரே இல்லாத சர்வேசாம் திகழும் மொழி பிரகாசா துதி பாடிட இயேசுநாதாம் பதினாயிரம் நாவுகள் போதா நிகரே இல்லாத சர்வேசா
நல்ல ஒரு சிறப்பு பாடலை நமக்கு பாடித்தந்த சகோதரர் வினோத் அவர்களுக்கு நன்றி. வரவேற்புரையை ஆற்றும்படி சகோதரி சோஃபியா அவர்களை அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்ததை நினைத்து கொண்டாடுவதல்ல, அவர் நம்மை தேவனுடைய பிள்ளையாய் பிறக்க செய்ததை நினைத்து கொண்டாடுவதே உண்மையான கிறிஸ்து ஜெயந்தி. இந்த இனிய கிறிஸ்து ஜெயந்தி விடுமுறை நன்னாளில் இந்த சிறப்பு பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நமது சபை போதகர் ஐயா அவர்களையும், போதகர் அம்மா அவர்களையும், சபை மக்கள் மற்றும் போதகர்கள் மற்றும் ஊழியக்காரர்கள் அனைவரையும், மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்துள்ள போதகர் பால்ராஜ் குணா ஐயா அவர்களையும், டாக்டர் பிரவீன் அவர்களையும் அன்புடன் கர்மேல் சபை கிறிஸ்தவ சபையின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி சகோதரி. இப்பொழுது நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும், சிரிக்க வேண்டும் என்று நம் போதகர் அவர்கள் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார். மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்கும், என் நாமத்துக்கு மகிமையை செலுத்த நீங்கள் சிந்திக்காததினாலேயே உங்களுக்கு சாபம் வரும் என்று. ஆக நம் ஆண்டவரை பற்றி சிந்திக்க, தியானிக்க, அதன் மூலம் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நம் போதகர் ஐயா அவர்கள் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை ஆயத்தப்படுத்தியுள்ளார். கொடுக்கப்பட்டிருக்கும் பட்டிமன்ற தலைப்பு நம் சிந்தனா சக்தியை மிகவும் தூண்டக்கூடியது. கடினமான தலைப்பு மட்டும் அல்ல, ஒரு சவாலான தலைப்பு என்றே சொல்லலாம். ஏனெனில் இப்புவியில் இயேசு அவதரித்தினால் தாக்கம் சமயம், சமுதாயம், அரசியலில் மட்டுமல்ல உலகத்தின் பல காரியங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியவர். சிலதை மட்டும் நம் போதகர் ஐயா அவர்கள் தலைப்பாக தந்துள்ளார். சரித்திரமே அவர் சரிதை தானே. இயேசு கிறிஸ்து சரித்திரத்தை கிமு கிபி என்று பிரித்தவர். பல மகாராஜாக்களை நடுங்க வைத்தவர். பரிசேயரின் மாய்மாலங்களை தவிடுபொடியாக்கினவர். இப்படி பல புரட்சிகளை அவர் செய்திருந்தாலும் எதில் அதிக தாக்கம் என்று எடுத்துரைக்க வருகிறார்கள் நம் கர்மேல் பேச்சாளர்கள். நாம் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். முதலாவதாக இப்பொழுது சமயம் என்ற தலைப்பில் மூன்று பேர் பேச வருகிறார்கள். முதலாம் அவர் பேசினாலே சிரிப்பு மழைதான், வேறு யாரும் இல்லை, அவர் சகோதரர் ஜோ அவர்கள். அவருடன் கூட படிப்பில் தங்கம் வென்ற நம் சகோதரி எப்சிபா பிரவீன் அவர்கள். அடுத்து நம் போதகரின் பிரசங்கங்களை மிகவும் நுட்பமாக கவனிக்கும் சகோதரி தேவி அவர்கள். சமுதாயம் என்ற தலைப்பில் தன் வாதத்தை எடுத்துரைக்க வருபவர்கள் எதையுமே நிதானமாக ஆணித்தரமாக பேசும் சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள். அவருடன் கூட ஒரு தலைப்பு கொடுத்து விட்டால் போதும், சதா அதையே நினைத்து பாயிண்ட்ஸை கேதர் பண்ணி கொண்டிருக்கும் சகோதரி நோப்லின் அவர்கள். அடுத்து பட்டிமன்ற பேச்சாளராக தம் பயணத்தை ஆரம்பிக்கும் சகோதரி கெட்சியால் ஜோப் அவர்கள். மூன்றாவதாக அரசியல் என்ற தலைப்பில் பேச வருபவர்கள் நம் கிறிஸ்தவ உலகின் பட்டிமன்ற ராஜா ஆகிய சகோதரர் வினோத். எந்த பணி கொடுத்தாலும் தனக்கே உரிய பாணியில் மிகுதியாக ஆயத்தப்படுத்தும் சகோதரி பானுமதி அவர்கள். ஆழ்ந்த அறிவு, அலட்டாத சுபாவம் கொண்ட சகோதரர் யுவராஜ் அவர்களை. இவர்கள் அனைவரையும் Y+ சார்பில் வாழ்த்தி பங்கேற்க வரவேற்கிறேன். அனைவரும் அறிந்தது போல நம் கர்மேல் சபை போதகர் ஒரு ஆவிக்குரிய பண்டசாலை, அதாவது ஒரு ஹெவன்லி வேர்ஹவுஸ் மட்டுமல்ல, சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லா சபை அங்கத்தினரின் திறமைகளை
தாளந்துகளை கண்டுபிடித்து அவர்களை நேர்த்தியான பாடகர்களாகவும் பேச்சாளர்களாகவும் கலைஞராகவும் உருவாக்கி மெருகேற்றும் ஒரு பயிற்சியாளர். அவரை இந்த சிறப்பு பட்டிமன்ற நிகழ்ச்சியை நடுவராக இருந்து நடத்தி தர அன்புடன் வரவேற்கிறேன். கர ஒளி எழுப்பி அவரை வரவேற்போம். நியூ டெக்னாலஜினால் நிறைய சௌரியங்கள் உண்டு, அதே மாதிரி நிறைய அசௌரியங்களும் உண்டு. சௌரியங்களுக்காக சில அசௌரியங்களை பொறுத்து கொள்வோம். இந்த கிறிஸ்து பிறப்பை உலகமெங்கும் நினைவு கூறுகிற இந்த நாளிலே இந்த பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இன்றைக்கு அலுவல் மிகுந்த உடைய கரலுக்கு இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அதுலேயும் நம்ம மத்தியில் வந்திருக்கிறமையான பாஸ்டர் பால்ராஜ் குணா, பாஸ்டர் வசந்த் அவர்களை இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. த கிறிஸ்மஸ் என்பதை பற்றி நம்முடைய முதல் கருத்தரங்கத்திலே சொற்பொழிவிலே நான் பகிர்ந்து கொண்டேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறக்கவில்லை என்று சிலர் சுவரொட்டிகள்லாம் போட்டு அறிவித்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. இயேசு பிறந்தார் என்பதை அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். இந்த நாளிலே பிறக்கவில்லை, ஆனால் இயேசு பிறந்தார் என்பதே சுவரொட்டிகளெல்லாம் போட்டு அவர்கள் பறைசாற்றுகிறபடியால் நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். அவர்களும் இந்த அரங்கத்திலே மனமார நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, நான் முதல் பகுதியில் சொன்னதை மீண்டுமாக சிலருடைய பிரயோஜனத்துக்காக சொல்லுகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வரலாற்றிலே, இது கிறிஸ்துவுடைய நம்பிக்கையல்ல, வரலாற்றிலே அகஸ்து ராயன் அவன் உலகத்தினுடைய பேரரசனாக இருந்த அந்த நாட்களிலே, இன்றைக்கெல்லாம் அந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு பிறகு நம்ம சிட்டிசன்ஷிப், குடிமக்கள் என்பதை, தேசிய குடிமக்கள் என்பதை பதிவு செய்ய வேண்டும், நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட், இந்த சிட்டிசன்ஷிப் அதெல்லாம் கொண்டு வர்றாங்க இல்லையா. கிட்டத்தட்ட இதே போல் முதல் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும். எல்லோரும் அவங்கவுங்க ஊரில் போய், இப்போ கொஞ்ச நாளில் நமக்கும் அந்த நேஷ்னல் சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் வரும்போது நாமும் நம்ம இடங்களில் போய் தான் பதிவு செய்ய வேண்டிய நிலை வரும். சிலர் திருநெல்வேலியில் போய் பதிவு செய்யணும், சிலர் கன்னியாகுமரிக்கு போகணும், சிலர் இங்கே இருந்து ஆந்திராவுக்கு போகணும், சிலர் கேரளாவுக்கு போகணும், அவங்க சொந்த ஊரில் போய் அவங்க சான்றிதழெல்லாம் கொடுத்து அவங்க பதிவு செய்ய வேண்டும். இப்படி ஒரு நிலை வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இப்படி ஒரு சட்டத்தை அகஸ்து ராயன், அது ஒரு கடுமையான நேரமாக இருந்தது, நிறைமாத கற்பிணி கலிலேயாங்கிற தன்னுடைய மாநிலத்திலிருந்து, கலிலேயாங்கிறது ஒரு ஸ்டேட், அந்த மாநிலத்திலிருந்து யூதையாங்கிற மாநிலத்துக்கு, ஸ்டேட்டுக்கு அவங்க பயணப்பட்டு வர்றாங்க. நிறைமாத கற்பிணியாக நடந்தே வர்றாங்க. பிரியமானவர்களை, பெத்லகேம் என்ற அந்த டவுனில், அந்த பட்டணத்தில், அது ஒரு மலைப்பட்டணம், அங்கே அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அப்போது சிரேனே என்று சொல்லுகிறவர் தான் சிரியாவுடைய கவர்னராக, ஆளுநராக இருந்தார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அபியா என்கிறவன் தான் பிரதான ஆசாரியனாக அந்த நாட்களில் இருந்தான். இந்த யூதேயாங்கிற மாநிலத்துக்கு, இப்போலாம் நம்ம சீஃப் மினிஸ்டர் என்று சொல்கிறோம், அப்போ ராஜாக்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். யூதேயாங்கிற மாநிலத்துக்கு ஏரோத் என்கிறவன் தான் அப்போது மன்னனாக இருந்திருக்கிறான். அப்படி வரலாற்று பின்னணி, இவங்கெல்லாம் வரலாற்று புருஷர்கள், இதிகாச புருஷர்கள் அல்ல. இந்த காலகட்டத்திலே இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார்.
இயேசு பிறந்த நாள் வேதத்தில் குறிக்கப்படவில்லை. அந்த அரசியல் சூழ்நிலை, அன்றைக்குள்ள வரலாற்று பின்னணி, அவங்க பிறந்த இடம் எல்லாமே வேதத்தில் தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கு. இது நம்பிக்கை அல்ல, இது வரலாறு. அவர் பிறந்த நாள் குறிக்கப்படவில்லை. சரி, அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறும்படியாக பல நாட்களை குறித்தார்கள். முதலாவது மே 20 தான் இயேசு பிறந்த நாளாக குறிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, வரலாற்றிலே கிட்டத்தட்ட 116 நாட்கள் இயேசு பிறந்த நாட்களாக குறிக்கப்பட்டிருக்கின்றன. இந்திய தினத்திலேயும் உலகத்திலே 6 வெவ்வேறான நாட்களிலே இயேசுடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். உலகத்தில் பெருவாரியான மக்கள் டிசம்பர் 25 இயேசு பிறந்த நாள் என்று கொண்டாடி வருகிறார்கள். டிசம்பர் 25 இயேசு பிறந்த நாள் என்று யாரும் நம்புவதில்லை. அந்த நாள் தெரியாததினாலே ஒரு நாளை குறித்திருக்கிறார்கள். ஏன் 25 குறித்தார்கள் என்று சொல்லி ரோமன் கத்தோலிக்க கலைக்களஞ்சியத்தில் அழகாக போட்டிருக்கிறார்கள். இட் இஸ் த நேட்டிவிட்டி ஆஃப் சட்டனேலியா, சூரியனுடைய வருடாந்திர பிறந்த நாள். இதுதான் டிசம்பர் 25 அதிகமான காரணமாக இருக்கலாம் என்று. அதனால் வேதத்தில் டிசம்பர் 25 என்று போடவில்லை. இயேசு பிறந்தார் என்பது ஒரு வரலாற்று உண்மை. பிரியமானவர்களை, இயேசு பிறந்ததுக்கு பல நாட்களை குறித்தார்கள். இப்போது உலகத்திலே பெருவாரியாக டிசம்பர் 25 என்ற நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு பிறந்த நாளாக இன்றைக்கு உலகத்திலே இயேசு பிறந்தது ஒரு வரலாற்று உண்மை. இயேசுவினுடைய பிறப்பு தான் உலக வரலாற்றையே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரித்திருக்கிறது. வேறு எந்த மகானோ வேறு யாரோ பிறந்த இதிகாச புருஷரோ பிறந்ததாக சொல்லப்படுவதனாலே உலகத்தின் வரலாறு பிரிக்கப்படவில்லை. இவர் வரலாற்றிலே பிறந்ததினாலே உலக வரலாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. உலக வரலாறு பிரிக்கப்பட்டது என்பதல்ல அதனுடைய முக்கியத்துவம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே பிறந்ததினாலே, நம்முடைய வாழ்க்கையில் வந்ததினாலே நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு பிறந்தபோது தூதகணங்கள் தோன்றி ஒரு காரியம் சொன்னார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று. இங்கே ஒரு சின்ன மூலமொழியில் உள்ள ஒரு விளக்கத்தோடு சொல்லுகிறேன். இயேசு பிறந்ததினாலே, நம்முடைய உள்ளங்களில் இயேசு பிறப்பதினாலும் உலகத்தில் இயேசு பிறந்ததினாலும் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, தேவனை அவர் வெளிப்படுத்தினார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே அவர் மேல் பிரியம் வைத்திருக்கிறவர்களுக்கு சமாதானம். பூமி எங்கும் சமாதானம் வரவில்லை. இயேசு பிறந்ததினாலே பூமி எங்கும் சமாதானம் இல்லை. ஆனால் அவர் மேல் பிரியம் வைத்திருக்கிறவர்களுக்கு பூமியிலே சமாதானம். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, அவர் மேல் பிரியம் வைத்திருக்கிறவர்களுக்கு பூமியிலே சமாதானம். அதே போல் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பாரானால் நம்மாலே உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, அவர் மேல் பிரியம் வைத்திருக்கிற நமக்கு இந்த பூமியிலே சமாதானம். சமாதானம் இல்லாத இந்த பூமியிலே அவர் மேல் பிரியம் வைத்திருக்கிற நமக்கு பூமியிலே சமாதானம். அதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மகிமை. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மகிமையை நினைவு கூர்ந்து கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில், அந்த கொண்டாட்டங்களில் சில மாற்று கருத்துக்கள் உண்டு. அநேக கொண்டாட்டங்கள் வேதத்துக்கு புறம்பானவைகள், சில வேதத்துக்கு எதிரானவைகள். வேதத்துக்கு புறம்பானவைகள், வேதத்துக்கு எதிரானவைகள். எல்லா மதங்களிலேயும் கொண்டாட்டங்கள் என்று வரும்போது அந்த சத்தியம், அந்த உண்மை, அதற்கு மாறாக சில காரியங்கள் உண்டு. அப்படி கிறிஸ்தவத்திலேயும் ஏராளமாக இருக்கிறது. இருக்கட்டும். ஒரு பக்கம் இயேசு வரலாற்றிலே பிறந்தார், வரலாற்று நாயகன், வரலாற்றிலே வாழ்ந்தார். அதை குறித்து 7-6 குறிப்புகளை இந்த காலையில் பேசினேன். தேவன் மனுஷனானார், அதான் கிறிஸ்தவம். தேவன் மனுஷனானார், ஆவியிலே நீதிகரிக்கப்பட்டார், தூதர்களாலே காணப்பட்டார், புறஜாதியாருக்கு பிரசங்கிக்கப்பட்டார். அதுவரைக்கு ரட்சிப்பு புறஜாதியாருக்கு கிடையாது என்று நினைத்தார்கள். இன்றைக்கு சில மதங்களில் இன வேறுபாடுகள் உண்டு. அவங்கெல்லாம் இறைவன்ட்ட வர முடியாது, நீ இறைவன்ட்ட வரக்கூடாது, நீ இறைவன் சமூகத்துக்கு வந்தால் இறைவன் தீட்டாயிடுவார் என்றெல்லாம் நினைக்கிற கோட்பாடுகள் உண்டு. நீ பூசாரியாக, ஆசாரியனாக, அர்ச்சகனாக மாற முடியாது, இந்த இனத்தில் இருந்தால்தான் முடியும்,
இதே போன்ற பழக்கம் யூத மார்க்கத்தில் இருந்தது. நீங்களெல்லாம் தேவாலயத்துக்கு வரக்கூடாது, நீங்களெல்லாம் பிரயணத்து மக்கள், நீ யூதனாக இருந்தால் தேவாலயத்தில் அதுவும் அந்த பிரகாரம் வரைக்கும் வரலாம், நீ லேவி குடும்பத்திலே பிறந்திருந்தால் அந்த இனத்திலே பிறந்திருந்தால் மாத்திரம்தான் நீ கோயிலுக்குள்ளே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தேவாலயத்துக்குள்ளே வரலாம், அதிலேயே நீ ஆறாம் குடும்பத்தில் வந்த பிரதான ஆசாரியனாக இருந்தால் மாத்திரம்தான் நீ மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகலாம், மற்றவங்கள்லாம் தேவ சந்நிதியில் போக முடியாது என்று இன்றைக்கு சில மதங்களில் இருப்பது போல யூத மார்க்கத்திலையும் இருந்தது. பெரிய ஒரு புரட்சி இயேசு கிறிஸ்து பிறந்ததினாலே புறஜாதியாருக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா! பெரிய மகிழ்ச்சியான காரியம். பிரியமானவர்களே, இதான் கிறிஸ்தவம் என்று சொல்லுகிறது. புறஜாதியர்களுக்கு ரட்சிப்பு அறிவிக்கப்பட்டது. இந்த கிறிஸ்தவத்தில் யார் வேண்டுமானாலும் கோயிலுக்கு வரலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் அருள் பெற்ற யாரானால் எந்த இனத்திலே பிறந்திருந்தாலும் சரி, அவர்கள் நிறம் எதுவாயிருந்தாலும் சரி, அவர்கள் சுவிசேஷ நற்செய்தி பணியாளர்களாகலாம், ஆசாரியர்களாகலாம், இறைவனோடு மனிதர்களை சேர்க்கிற ஒப்புரவாக்கின் ஊழியத்தை செய்யலாம். இதெல்லாம் இயேசு பிறந்ததுனால தான் உண்டானது. பிரியமானவர்களே, இப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே, வழிபாட்டு முறையிலே, அரசியலிலே பெரிய மாற்றம். இயேசு கிறந்ததுனாலே அரசியலில் பெரிய மாற்றம். இதற்கு முன்பாக இருந்த அரசாட்சி முறைமைகள்லாம் மாற்றப்பட்டு இயேசு வந்த பிறகு அன்பு ஆள ஆரம்பித்தது. எல்லா கிறிஸ்தவ நாடுகளும் அப்படி இருக்கிறாளா என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் கிறிஸ்தவ தாக்கம் பெரிய மாற்றத்தை அரசியலிலும் உண்டாக்கியது. நாம் சிந்திப்பதற்காக, இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது சமயத்திலே, வழிபாட்டு முறையிலே தான் என்று வாதாட மூன்று பேர் வந்திருக்கிறார். ஒருவர் சொன்னார், அதே யோசித்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னார். எனக்கு கொஞ்சம் பயமாக போச்சு, இருக்கிறதே கொஞ்சம் முடி, யாரை சொல்கிறேன்னா கேட்காதீங்க, ரொம்ப யோசித்தா இருக்கிறதும் போயிருமா, அப்படி யோசித்துக்கிட்டே இருக்கேங்கிறார். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அவங்க கூட எல்லா சமயம்தான், மார்க்கம்தான், சமயம் கிடைத்தாலும் சமயம் கிடைக்காவிட்டாலும் வீட்டில் எப்பவும் அதே தான், சமயம் சமயம் சமயம். இந்த தடவை முதல் முறையாக பட்டிமன்றத்தில் பேச அப்படியே ரொம்ப குளிர்தா இல்லை பயமானு தெரியல, ஸ்கூலில் உட்காந்த மாதிரி நல்ல மரியாதையாக கையெல்லாம் கட்டி நடுக்கும் போகிறது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இன்னொரு அந்த சைடில் புதுசாக இருக்கேங்க. இவங்க மூன்று பேர் இயேசு பிறந்ததுனாலே வழிபாட்டு முறையில் சமயத்தில் தான் பெரிய மாற்றம் உண்டானது அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. எப்போதும் தனக்கான உள்ள அமைதி ஆழம் பிரஜயக்குமார் இல்லைங்க, மாற்றம் சமுதாயத்தில் தான். அந்த மாற்றம் என்ன, சமயத்தில் நெல்லுக்கு பாய்ச்சின நீர் என்னங்க புல்லுக்கும் போகும்ல, அப்படி அரசியல்ல சமுதாயத்தில் சொன்னோன்னே அங்கே பானுமதி கோங்கிறது. அப்படியா சொல்ல போகிறவர் நான் பார்த்துக்கிறேன். பிரியமானவர்களே, தைரியமாக இருக்கார். ஆனால் கூட இருக்கிற சிஸ்டர் நோபிளின் தலைப்பு சொன்ன நாளில் இருந்து கூட இருக்கிற லெக்சரர்ஸு, டிபார்ட்மெண்ட் ஹெட்டு, வீட்டில் உறவினர்கள் யாரையும் விட்டு வைக்கலை. இப்போ எல்லாரும் இயேசு பிறந்ததினாலே, இயேசு பிறந்ததினாலே அப்படின்னு சுற்றி பேசிக்கிட்டு இருக்காங்களாம். சிஸ்டர் கேசியா அவங்களும் சமுதாயம்தான் அப்படிங்கிற கருத்தோடு நம்ம பட்டிமன்றத்தில் முதல் முறையாக பேச வந்திருக்கிறாங்க. நம்ம ஜோப்ட்ட சொன்னால் கண்டிப்பாக வாங்கினேன், இல்லை இல்லை நான் வீட்டிலே நிறையா கேட்டுட்டேன், நான் வேறு இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன் அப்படி ஏதாவது நிறையா கேட்டேன்னா ப்ராக்டிஸ் கொடுத்துருக்குற சொன்னார். அதனால் நல்ல ஆயத்தமாக உட்காந்துருக்குறாங்க. பிரதர் வினோத் அரசியல் பண்ணலாம், இல்லை இல்லை அரசியல் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லுங்கள், சமயமாக சமுதாயமாக அரசியல் தான் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு கூட இருக்கிறாங்க. சிஸ்டர் பானுமதி, சிஸ்டர் சோபா ஸ்ரீபா சொன்னது போல் எந்த தலைப்பினாலும் அந்த தலைப்பில் நல்ல ஒரு ஆயத்தத்தோடு வந்திருக்கிறாங்க. நம்ம பிரதர் யுவராஜ்,
அவரு சமயம் யோசித்தாரு, அப்புறம் இல்லை சமுதாயம் அப்படின்னாரு. இப்போ தெளிவா அரசியல் தான், ஏசு பிறந்ததுனால உள்ள மாற்றம் அரசியல் தான் அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறாரு. இவர் ராஜா, அவர் இவர் ராஜாவாக வந்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த முறை இதான் முதல் முறையாக நம்ம 9 பேர் பட்டிமன்றத்தில் இங்கே இறக்கியிருக்கிறோம். நாங்கள் கல்லூரியிலலாம் பட்டிமன்றம் பேசும்போது சில முக்கியமான தலைப்புகளில் 9 பேர் பேசியிருக்கிறோம். பொதுவாக இப்போதெல்லாம் பட்டிமன்றம் என்றால் 2 அணிதான், நீயா நானா பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. இதை சிந்திப்பதற்காக 3 அணிகளாக வந்திருக்கிறாங்க. பிரிய மாணவர்களே, ஒவ்வொருவரும் 5 நிமிடம் முதலாவது பேசுவார். 4 நிமிடம் ஆனவுடனே ஒரு பெல் டங்குன்னு அடிப்பாங்க, அடிச்சு காட்டுங்க. அப்படின்னா 4 நிமிஷம் ஆகிட்டு உங்களுக்கு 1 நிமிஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த 1 நிமிஷம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லி முடிக்கலாம். 5 நிமிஷம் ஆனோம் டிங் டிங் டிங்னு அடிப்பாங்க, அடிச்சு காட்டுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அடித்து பிடிச்சி நிறுத்திட வேண்டாம், சொன்ன கருத்தை வைண்ட் அப் பண்ணி நிறுத்துங்க. எல்லாருக்கும் 5 நிமிஷம் கொடுக்கப்பட்ட பிறகு, பிரியமானவர்களே, உங்களுடைய கருத்துக்களை மறுத்து சொல்ல, இல்லை நீங்கள் விட்ட கருத்துக்களை சொல்ல தேவையானால் உங்களுக்கு 2 நிமிஷம் கொடுக்கப்படும். அந்த 2 நிமிஷம் கண்டிப்பாக 2 நிமிஷம் பேசணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் மறுத்து சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருக்குமானால் நீங்கள் சொல்லலாம், இல்லைனாலும் நீங்கள் விட்டுடலாம். ஆனால் சொன்ன கருத்தை திரும்ப சொல்லக்கூடாது, சொன்ன கருத்தை திரும்ப வலியுறுத்தியோ மறந்து போயோ சொல்லக்கூடாது. நான் அதிக நேரம் எடுக்காமல், சற்று தாமதமாக போய் கொண்டிருக்கிறோம், அதிக நேரம் எடுக்காமல் நம்ம யுவராஜாவிலிருந்தே தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். அரசியலில் ஆரம்பிப்போம். அதனால் இயேசு கிறிஸ்து பாரில் தோன்றினதினால் அவர் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அரசியலில் தான். இவங்க பேச வரும்போது நல்லா உற்சாகமாக நீங்கள் எல்லாம் கரவோலி எழுப்பி அவங்களுக்கு பேச்சாளர்களுக்கு உற்சாகம் அதுதான். அதே மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்லும்போது நம்ம சபையில் உட்காந்துருக்குறோம், கைதட்டக்கூடாதுலாம் நினைக்காதீங்க, நல்லா உற்சாகமாக கைதட்டுங்க. அதில் நமக்கு ஒரு லாபம், நம்ம தூங்க மாட்டோம், பேசுகிறவங்களும் தூங்க மாட்டாங்க. அப்பப்போ கைதட்டினா யோசிப்பாங்க, ஏன்டா திடீர்னு கைதட்டுறாங்களே அப்படின்னு. ஒரு கைதட்டல் மாத்திரம் தவிர்த்தரலாம். நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது யாராவது பேசுறது பிடிக்கலன்னா கைதட்டு, இப்போ தட்டிடாதீங்க, யாராவது பேசுறது பிடிக்கலன்னா கைதட்டுவோம், அப்படி யாரும் தட்ட வேண்டாம். மறுபடியும் ஒவ்வொரு குறிப்பு சொல்லும்போதும் கைதட்டுங்க, கைதட்டி பக்கத்தில் இருக்கிட்டு ஏன் தட்டுறீங்கன்னு வேணால் கேட்டுக்கோங்க, ஆனால் கைதட்டிடுங்க. நம்ம எல்லாரும் கரவொலி எழுப்பி அருமையான ராஜா அவர்களை அழைப்போம். தேவாதி தேவனுக்கும் அவையமர்ந்த தலைமைக்கும் மூவணியினருக்கும் வாதங்களை பகுத்து வகுத்து அறியவும் விவாதிக்கவும் திறன் படைத்த நமது கர்மேல் சபையினருக்கும், சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற போதகர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா கைதட்டுங்க. கடைசியாக உட்காந்துட்டு இருந்தேன், ஸோ கடைசியாக தான் கூப்பிடுவாங்கன்னு கொஞ்சம் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். இல்லை இல்லை, முதல்ல உட்காந்துருந்தீங்க. மாட்டு நம்முடைய போதகர் எப்பவுமே மாற்றி யோசிக்கிறவர், அதனால் இப்படி மாற்றி யோசிச்சிட்டாரு, நன்றி. தலைப்பு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், கிறிஸ்துவனுடைய அந்த தாக்கம் சமுதாயத்திலே சமயத்திலே அரசியலிலே. மூன்று தலைப்பு முதல்ல தேவையா அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். ஏன்னா அரசியலில் தான் முக்கியமானது இருக்குது, அது விவாதிக்கும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சது. சரி, நாங்கள் இப்போ பேச வந்திருக்கிறது அரசியல் அப்படின்ற தலைப்பில். முதலாவது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு சூழ்நிலையை சொல்லிட்டு வாதத்துக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இப்போது கடந்த காலத்தில் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம், ஒரு சமயத்தில் ஒரு எழுச்சி உண்டாகுது, நாங்கள் இப்படி பண்ண போகிறோம் அப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய மாற்றங்கள் உண்டாகணும் அப்படின்னு நினைக்கும்போது அதை விரும்பாத தலைவர் அதை விரும்பாத அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரூலோ இல்லை ஏதோ ஒன்றத்தை போட்டு அதை என்ன பண்ணுறாங்க, அப்படியே அடக்கி விட்டுறாங்க. அந்த எழுச்சி, அதுக்கான உழைப்பு, அதுக்கான முயற்சிகள், இது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடும்.
அதே மாதிரி ஒரு சமுதாயத்தில் ஒரு கூட்ட மக்கள் ஒன்றா சேர்ந்து ஏதாச்சும் ஒரு எழுச்சி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். உங்கள் எல்லாருக்கும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதையும் கூட விரும்பாத அந்த அரசாங்கம் என்ன பண்ணுனா இமீடியட்டாக ஒரு ரூலை போடுவாங்க. அது சபையில் மெஜாரிட்டியாக இருக்கா மைனாரிட்டியாக இருக்கான்னு தெரியாது, எதையோ ஒன்றத்தை பண்ணி அந்த ரூலை போட்டு அவங்க எல்லாத்தையும் போட்டு லாக் பண்ணி அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்த மாதிரியே தெரியாது, மொத்தமாக அழிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்குது. நம்ம ஆண்டவர் எப்பவுமே வாளை பிடிக்க மாட்டார், தலையை தான் பிடிப்பார். வாளெல்லாம் பிடிச்சிட்டு அது பிரயோஜனம் இல்லாமல் போகக்கூடாதுன்றதுனால தேவன் மெயினாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான காரணமே அரசியலில் மாற்றம் ஏற்படுத்துறதுக்காகத்தான் என்பதை இன்னொரு முறை அழுத்தி அதனுடைய காரணங்களை விவாதிக்கிறேன். முதலாவதாக வரலாற்றில் நிறைய பார்த்தீங்கன்னா ரோம சாம்ராஜ்யம், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், இன்னும் பல பல சாம்ராஜ்யங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய கிறிஸ்தவ தாக்கத்தினால ஆண்டவருடைய சுவிசேஷத்தையும் அதனுடைய காரியங்களையும் இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்ல முடிந்தது. சரி, இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கலாம். வெரி ஃபஸ்ட், முதன் முதலாக முக்கியமாக மூன்று காரியங்களை நான் இங்கே விவாதத்தில் வைக்க விரும்புகிறேன். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கத்தை மலை பிரசங்கத்தில் துவங்குகிறார். முதன் முதலாக, வெரி ஃபஸ்ட், இயேசு கிறிஸ்து தன்னுடைய உபவாசத்தெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வராரு. ஃபஸ்ட்டு மன திரும்புங்கள். எதுக்கு மன திரும்புங்கள்? பரலோக ராஜ்யத்துக்கு மன திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, அரசியல் தாங்க முதல்ல முக்கியமான விஷயம் அப்படின்றத இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கார். ரெண்டாவது, அவர் தான் விட்டுருங்க, சரி அவர் தான் சொன்னார், ஆனால் அவருக்கு வழியை ஆயத்தம் படுத்துறேன்னு ஒருத்தர் கிளம்பினார் அதுக்கு முன்னாடி, யோவான் ஸ்நானகன். அவர் என்ன சொல்றாரு? அதே தான் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவரும் தொடங்கினாருங்க. ஸோ தொடக்கமே பார்த்தீங்கன்னா அரசியல் தான். கை தட்டுங்களேன், கேட்கணுமா? சரி, அதை விட விட்டுடலாம். சரி, பரவாயில்ல, ஏன் சொல்லிட்டு சொல்லிட்டு விட்டுருங்க. இல்லை, ஒருவேளை இது சரியில்லை அப்படின்னு நம்ம சபையார் விவாதிக்கலாம், அதனால சொல்றேன். அடுத்த பாயிண்ட்டு, சீடர்களை 12 பேரை செலக்ட் பண்ணுறாருங்க. 12 பேரை செலக்ட் பண்ணி, பா நீ வாப்பா, நீங்களாம் வாங்க, எல்லாம் வாங்க, எல்லோரும் இங்கே எங்கெல்லாம் போங்க, முக்கியமாக வெளியூருக்கெலாம் போதீங்க, உள்ளே லோக்கல்லே பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. படிச்சிங்கன்னா தெரியும், இஸ்ரவேல் வீட்டாருக்கே போங்க, வெளியெல்லாம் போவானா அப்படி சொல்லிட்டு அங்கேயும் முதல் முதல்ல என்ன சொல்கிறார் தெரியுங்களா? போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லுங்கள் தான் சொல்கிறாரு. என்னங்க சைலண்டாக இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா அவருடைய துவக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் பரலோகராஜ்யம் பரலோகராஜ்யம் பரலோகராஜ்யம், தேவராஜ்யம் தேவராஜ்யம் தேவராஜ்யம், ராஜ்யம் ராஜ்யம் ராஜ்யம். பூமைகள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தேவராஜ்யம், விதை விதைத்த மனிதன், கடுகு விதை, புளித்த மாவு, நிலத்தில் புதைய உண்ட பொக்கிஷம், நல்ல முத்துக்கள், அப்படியே லிஸ்ட்டு போயிட்டே இருக்காங்க. எடுக்கவே முடியல, நான் பரட்டி பார்த்தேன், நாங்கள் அது போயிட்டே இருக்கு. எவ்வளோ எழுதுறதுன்னு தெரியல, பாஸ்ட் வேறு 5 நிமிஷம் தான் கொடுப்பாரு, பத்தாதுன்னு சொல்லிட்டு பாதி நிறுத்திட்டேன். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தின் விலகம், சிறு பிள்ளைகள் என்கிட்ட வரணும், அந்த மாதிரி பிள்ளைகள் தான் இந்த ராஜ்யத்தில் இருக்க முடியும். ஸோ ராஜ்யம் 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 ராஜ்யம். அப்போ நாங்களாம் ஒன்றுமே இல்லையா? நீங்கள் கேட்கலாம், நீங்கள் எல்லாருமே இந்த ராஜ்யத்துக்குள்ளேயே வந்துடுவீங்க. உங்களை பிடிச்சிட்டு அங்கே போகணும்னு அவசியம் இல்லை, ராஜ்யத்தில் ஒரு ரவுண்டு போட்டால் ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் எல்லாருமே வந்துடுவீங்க. அதனால் ராஜ்யம் தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணுங்க அப்படின்னு தான் எங்களுடைய ஆண்டவருடைய விருப்பமே, அவருடைய முக்கியமான குறிக்கோளே அதுதான். சரி, ஐயா சொன்னது போல கடைசியாக இதை கூட விட்டுருவோம். இதுக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நேபுகாத்நேச்சார்னு ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நமக்கு தெரிஞ்சவர் தான். அவர் ஒரு கனவு காண்றாரு, அந்த கனவுல வந்து ஒரு மிகப்பெரிய சிலை, பல் உலோக சிலை, பல உலோகம், மேலே பார்த்தா தங்கம், நடுவில் வெண்கலம், அப்புறம் வெள்ளி, இரும்பு, களிமண், அது இது மிக்சிங்காக இருக்குது. அதனோட முடிவில் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா கடைசியாக கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் ஒன்று பாயும், கண்மலையாகி பூமி நிரப்பும். அங்கே கூட தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும் ஸ்தாபிக்கப்படணும் ஸ்தாபிக்கப்படணும். மாற்றங்கள், பாதிப்புகள், இது எல்லாமே அந்த ராஜாங்கத்திலிருந்து தான் தொடங்கணும், அந்த அரசியலிருந்து தான் தொடங்கணும் என்று எங்கள் தேவன் விரும்புகிறார் என்பதை கோடிட்டு இன்னும் ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது. எங்கள் அணியினர் வெற்றிகரமாக சந்தோஷமாக அமர்ந்திருக்கிறார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடக்கத்திலேயே முடிவுரையை சொல்லி முடிச்சிட்டார். இயேசு கிறிஸ்து தான் அந்த கல், அந்த கல் பூமி எங்கும் நிரப்பும், இறை ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்,
அப்படின்னு நேபுகாத்நேச்சாருக்கே கனவுல சொல்லிட்டாரு. அதை நிறைவேற்றுகிறவராகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அவர் வந்ததே இறையரசை ஸ்தாபிப்பதற்காக. இந்த இறையரசு வேண்டுங்கிற எண்ணம் அது அநேருக்கு இருந்தது. நம்முடைய மகாத்மா காந்தி கூட அவர் ராம்ராஜ் ராம்ராஜ் என்று சொல்லும்போது அதனுடைய பொருள் இந்த மனுஷருடைய ஆட்சியெல்லாம் சரி கிடையாது, இறையரசு பூமிக்கு வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் சொன்னார். இயேசுனுடைய பிரசங்கம், இயேசு சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே இறையரசு தான். அதுக்குள்ளேயே நீங்கள்லாம் அடங்கிட்டீங்க அப்படிங்கிறாரு. இந்த அணியினர் பேசுவாங்களா பேச மாட்டாங்களான்னு தெரியலை. அதனால் அவங்க என்ன பேச ப்ரிப்பேர் பண்ணது சொல்லுவாங்க இல்லையா கேட்போம். முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். சிஸ்டர் கெசியா அவங்க முதல் முறையாக பட்டிமன்றத்தில் பேச வர்றாங்க. நீங்கள் கைத்தட்டுறதெல்லாம் அவங்க பல பட்டிமன்றங்களில் பேச உற்சாகப்படுத்தணும். அந்த மாதிரி கைத்தட்டி வரவேறங்க பார்க்கலாம் கெசியா. சந்திரனை போன்று குளிர் வார்த்தைகளினால் எங்களை அரவணைக்கும் எங்கள் பாஸ்ரம்மா அவர்களுக்கும், காலையிலே பூத்து குலுங்கும் மலர்களை போல அழகாய் அமர்ந்து இருக்கும் விசுவாசிகளுக்கும், வானவில்லை போன்று பல வண்ணங்களையும் எண்ணங்களையும் கொண்டிருக்கும் எதிரணியினருக்கும், வெற்றி வகை எமக்கே சூட போகும் எனதணியினருக்கும் கிறிஸ்து ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரை அவர்களே, அரசியல்வாதிகளாலே அப்படிதான் கைத்தட்டுங்க கைத்தட்டுங்கன்னு கேட்டு கேட்டு வாங்குறவங்க தான் அரசியல்வாதிங்க. சரியா சொல்றீங்களா, அது தெரிஞ்ச விஷயம்தான் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா அவர்கள் சொன்னாங்க அவங்களாம் பிறக்கவே மாட்டாங்க போல இருக்கு. பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராஜாவாகி எல்லாமே அவங்க வந்து ஸ்டார்டிங்கே பிரசங்கம் தான் ஸ்ட்ரெயிட்டாக. பிறப்பை பற்றி பேச சொன்னால் அவங்க முதல்ல பிரசங்கத்தை பற்றி பேசிட்டாங்க. சரி போட்டோம் இருக்கட்டும். சமுதாயத்தில் முதல் முதல்ல ஆண்டவர் பிறந்தார். அவர் வந்து முதலாவது தாக்கத்தை ஏற்படுத்தி சமுதாயத்தில் தான். அவர் ராஜாவாக இருந்தாலும் மக்களுக்காகவே நான், மக்களுக்காகவே நான் என்று சொல்லி அவர் மனிதனாக மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான் என்று சொல்லி முதல் முதலாக மனிதனாய் மனிதர்களுக்காகவே இறங்கி வந்தார். மனிதர்களுக்காக இறங்கி வந்து மனித குலத்தை மீட்கும்படியாக. தேவனுடைய ராஜ்யம் ராஜ்யம் வருது தாங்க. லாஸ்ட் வீக் கூட எங்கள் தாயார் பாஸ்டர்மா அவர்கள் வந்து பிரசங்கம் எடுத்தாங்க. அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் எல்லாரும் தான் போகிறோம் அப்படின்னு. ஸோ ராஜ்யம் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டி எல்லாவற்றையும் கூட்டி வழங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுரையாக எங்கள் ஐயா எங்கள் பாஸ்டர்யா அவங்க எடுத்தாங்க. நீங்கள் என்னதான் எல்லா சாம்பார் சாதம் கூட்டு பொரியல் எல்லாம் செஞ்சாலும் அதை வழங்குறதுக்கு சில சமுதாய மக்கள் தேவைப்படுது. ஸோ அந்த ராஜ்யத்தில் போய் இருக்கணும்னா சமுதாயம் சமுதாய இன்னைக்கு கூட பிரசங்கத்தில் ஐயா சொன்னாங்க ஒரு ஜனங்கள், சமுதாயம்னா ஜனங்கள். அந்த ஜனங்களுக்காக தான் தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார், அதுக்காகவே அவதரிக்கப்பட்டார். அவருடைய பிறப்பு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய பிறப்பு முதல் முதல்ல எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கிற்று. அதுதாங்க மெயின். தேவ தூதன் வந்து மேய்ப்பர்கள் இடத்துல சொல்கிறாரு. ஒரு ராஜா கிட்ட போய் சொல்லலை, ஒரு சாஸ்திரி கிட்ட போய் சொல்ல, ஒரு வேதப்பாரகர் பரிசேயர்கிட்ட போய் சொல்லலை, எல்லா ஜனத்துக்கும். அங்கே குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொல்லார் எல்லா ஜனத்திற்கும், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மாத்திரம் இல்லை எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாய் அவர் ஒரு தாக்கத்தை அவர் பிறப்பின் மூலம் ஏற்படுத்தி இருக்கிறார். ரெண்டாவதாக பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு ஒரு மனுஷனுடைய அல்லது ஒரு சமுதாயத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ரத்தம் சிந்துதல் இருக்கணும். அவர் ரத்தம் சிந்தணும் அப்படின்னா அவர் மனுஷனாக பிறக்கணும். அதற்காகவே நம்மளுடைய எல்லா பாவங்களும் சமுதாயத்தின் பாவம், அரசியல் வியாதி பாவம் அதெல்லாம் சொல்லலை, ஜஸ்ட் என்ன எல்லா சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பாவங்களை மன்னிக்க அவர் மனிதனாக அவதரித்தாதான் அவர் ரத்தம் சிந்த முடியும். அதற்காகவே அவருடைய பிறப்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ரெண்டாவது பார்க்கும் மூணாவது பார்க்கும்போது சிறு பிள்ளைகள் இடத்துல கூட அவர் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். நம்முடைய சீஷர்கள்லாம் பார்த்தீங்கன்னா
இயேசுசாமி வந்து பிரசங்கம் பண்ணிங்கும் போது சிறு பிள்ளைகள்லாம் வருவாங்க. சிறு பிள்ளைகள்லாம் வரும்போது அதட்டிடுவாங்க, அலட்சியம் பண்ணிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சிறு பிள்ளைகளை வந்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, திரத்தாதீங்க. தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. உங்களுக்கு ராஜ்யம் அப்படின்னா இந்த சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஸோ சிறு பிள்ளையை போல நம்ம மாறணும்னு சொல்லி சிறு பிள்ளைகளையும் உதாசீனப்படுத்தாம அவர் சிறு பிள்ளைகள் இடத்துலையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தாக்கத்தை ஏற்ப. சிறு பிள்ளைகள் எங்க இருக்காங்க, அந்த சமுதாயத்துல தான் இருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இது மாதிரி அவர் ஒரு முறை பாத்தீங்கன்னா சீஷர்களோடு பாவிகளோடு ஆயக்காரரோட பந்தி இருக்கிறார். பந்தி இருக்கும் போது என்ன பண்றாங்க, வேத பாருகிற பரிசெயரும் வந்து சொல்றாங்க, என்ன உங்களுடைய சீஷர்கள், உங்களுடைய சீஷர்களும் நீங்க உங்க போதகர் வந்து இந்த மாதிரி பாவிகளோடலாம் போஜனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சொல்கிறாரு, நான் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை, அவர் ராஜ்யத்தை நிறுவறதுக்கு பாவிகளை மனம் திரும்புறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஒரு இடத்துல என்னன்னா, எல்லா மனுஷரும் சமம் அப்படின்ற ஒரு தாக்கத்தை சமுதாயத்தில் அவர் ஏற்படுத்துகிறாரு. அந்த மாதிரி பல மாற்றங்களை, பல ஒன்றுனா சொல்லணும்னா நிறைய அன்பு, மன்னிப்பு, சகிப்புத்தன்மை, விசுவாசம், கீழ்ப்படிதல், பொறுமை, அவங்க சொன்ன மாதிரி தேவனுடைய ராஜ கடுகு விதை, அப்புறம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது இந்த சமுதாயத்தில் உள்ள சின்ன சின்ன காரியங்கள், மனுஷங்க லேசாக யூஸ் பண்ணுற எல்லா காரியங்களும் வச்சு தான் ஒரு சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்பட, கடுகு விதை அப்படி சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயமாகவே தான், சமுதாயத்தில் இருக்கிற எல்லா நார்மலாக இருக்கிற எல்லா விஷயங்களை தான் அவர் எடுத்து மக்களுக்கு அறிவித்து சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவர் தேவ பாஷையில் பேசுனா நமக்கு ஒன்றும் புரியாது. ஸோ சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படனா சமுதாயத்தில் என்னென்ன நடக்குதோ அந்த வழியில் போய் தான் அவர் பெரிய சமுதாயத்தின் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி நன்றி விடைபெறுகிறேன். கிரேசி அவர்களுடைய கன்னி பேச்சு மிக அருமையாக இருந்தது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பே முதலாவது சாதாரண ஆடு மேய்க்கிறவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆடு மேய்க்கிறவர்கள் அண்டைய சூழ்நிலையிலே சமுதாயத்திலே அடித்தட்டு மக்கள். யூதர்களுக்கு அந்த ஆடு மேய்க்கிற பழக்கம் கிடையாது. அதை அவர்கள் மிக தாழ்வாக நினைத்தார். அடித்தட்டு மக்கள், அந்த அடித்தட்டு மக்களுக்கு இது அறிவிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம், ஆயக்காரர்களுடைய வாழ்க்கை, பாவிகளுடைய வாழ்க்கை, ஒரு சகை ஆயக்காரன் அவன் வாழ்க்கையில் மாற்றம், ஒரு மத்தேயு ஆயக்காரன் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம், செயல்தியல் ஆகிய சீமோன், செயல்தியல் என்றால் தீவிரவாதி என்ற அர்த்தம், பயங்கரவாதி, தீவிரவாதியாக இருந்த சீமோனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். இப்படி சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை அவருடைய நாட்களிலேயே அவர் உருவாக்கினார். ஒரு விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கல்லெறிந்து கொல்ல வேண்டாதான் அந்த சமுதாய சூழ்நிலை. எளிதாக யாரும் மாற்ற முடியாது. அந்த இயேசு கிறிஸ்து தைரியமாக அந்த கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டிய ஒரு பெண்ணுக்கு வாழ்வளித்தான். அது அரசியல் மாற்றமா, வழிபாட்டு முறை மாற்றமா, ஒரு தனி பெண்ணுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம். அந்த மாற்றம் அந்த சமுதாயத்தை பாதிக்கிறது. அதனால் அவங்க பேசும்போது தெளிவாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட குறிப்புகளை தெளிவாக சொல்லிட்டாங்க. இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். தேவி ரொம்ப அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. வாங்க தேவி, கரங்களை தட்டி வர்றது. பகுத்தறிவு பாசறையில் வளர்ந்தாலும் சமயத்தின் பால் ஈர்க்கப்பட்டு சமயத்திற்கென்று தொண்டு புரிந்து வரும் நடுவர் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து தோன்றலினால் இயேசுவையே தனக்கு தாயும் தந்தையுமாய் கொண்டு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து வரும் போதகர் அம்மா அவர்களுக்கும் இயேசுநாதர் தோன்றல் பாரில் ஏற்படுத்திய தாக்கம் பெரிதும் சமயத்திலே என என்னோடு வாதிட வந்திருக்கும், கை கோர்க்க வந்திருக்கும் எனது அணியினருக்கும் சமுதாயமும் இல்லை சமயமும் இல்லை அரசியல்தான் என வாதிட அடித்து பேச வந்திருக்கும் அணியினருக்கும்
சிறப்பு விருந்தினருக்கும் சபை விசுவாசிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்பது திருக்குறள். நடுவர் அவர்களே, நிறைவான வார்த்தையாயிருக்கிற மாந்தர் யார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அந்த நிறைமொழி மாந்தர் பெருமையை இந்த நிலத்தில் வேதம் நமக்கு காட்டுகிறது. இது இயேசுநாதரை தவிர வேறு எந்த மனிதருக்கும் பொருந்தாத கூற்று. இந்த இயேசுநாதர் தோன்றலினால் பாரில், அதாவது உலகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் பெரிதும் சமயத்திலே என எனது வாதத்தை முன்வைக்க வந்துள்ளேன். யுவராஜ் பிரதர் சொன்னாங்க, இயேசுநாதர் பரலோக ராஜ்யத்தை சமீபிக்க வந்தார் என்று. ஆமா, பரலோக ராஜ்யத்துக்கு போனா எப்படிங்க போக முடியும்? முதல்ல இயேசுநாதர் காட்டிய வழியில தானங்க போக முடியும். அதுதானங்க மார்க்கம். அந்த வழி இல்லாம போயிர முடியுமா? அந்த சமயம் இல்லாம போயிர முடியுமா பரலோக ராஜ்யத்துக்கு? நடுவர் அவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது தேவன் மனிதனாக பிறந்தார் என்பது அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் சிறப்பே மனிதனும் தெய்வமாக மாறுகிறான். மனிதனை தெய்வமாக்கும்படி தேவன் மனிதரானார். சமயம் என்பதற்கு தமிழ் அகராதியில் கொடுக்கப்பட்டுள்ள பொருள் சமண சமயம், நியாய தீர்ப்பு, மார்க்கம், காலம் என்று மற்றும் சில பொருட்கள். மார்க்கம் என்றால் என்ன? நடுவர் அவர்களே, இந்தியாவில் எந்த ஒரு சமயம் தோன்றுவதற்கு முன்பாக முதல் முதலாக இந்தியாவில் மதம் மார்க்கமாக இருந்தது நம்முடைய கிறிஸ்துவம் தானே. கிறிஸ்துவம் என்பது மதம் அன்று, அது ஒரு சத்திய மார்க்கம். நடுவர்களே, தேவன் ஏன் மனிதனாக வர வேண்டும்? சிந்திக்க வேண்டிய ஒன்றல்லவா? யோவான் 18:37 இயேசு சொல்கிறார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன், இதற்காகவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று. தேவன் சகல சிருஷ்டிப்பையும் சிருஷ்டித்து தன்னை போலவே மனிதனை உண்டாக்குவோமாக என்று தேவன் மனிதனை பூமியில் சிருஷ்டித்தால். ஆனால் மனிதனோ நாட்கள் செல்ல செல்ல பாவத்தின் பிடியில் சிக்கி பாவம் செய்து கொண்டே போகிறான். யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தானே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. இதையே எபேசியர் 1:7 உறுதிப்படுத்துகிற, அவருடைய கிருபையின் ஐஸ்வரத்தின்படியே அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் உண்டாயிருக்கிறது. இருள் சேர் இருவினை சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. நம்மை இருளில், அதாவது நரகத்தில் சேர்க்கக்கூடிய இரண்டு வினைகளையும் அவருடைய ரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறார். ஏசாயா 55:7 வாசிக்கிறோம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரர் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவான். துன்மார்க்கன் என்றால் கெட்ட வழியில தவறான வழியில போறவன் தன்னோட கர்த்தரிடத்துல, அதாவது கர்த்தருடைய வார்த்தை இடத்தில் திரும்ப கடவான். வழி என்பது நம்மளோட லைஃப் ஸ்டைல், அதாவது அவனோட வாழ்க்கை முறை மாறணும். 1 தீமோத்தேயு 1:15 இதை தான் நம்முடைய பவுல் அடிகளார் குறிப்பிடுகிறார், பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்று. தவறான மார்க்கத்தில் இருந்து நம்மை தூக்கி எடுத்து சரியான மார்க்கத்தில் கொண்டு வருவது, அதாவது காட்டில் வழி தெரியாம இந்த வழியா போறதா அந்த வழியா போறதா என அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறவனுக்கு சரியான வழி, இதுவே வழி, இதுல நட என்றது என்கிற தெரிகிறது. அவன் ரட்சிக்கப்படுகிறான், அவனுக்கு விமோசனம் பிறக்கிறது, அவன் காப்பாற்றப்படுகிறான். நடுவர்களை, அப்படி என்றால் இயேசுநாதர் பாரில் தோன்றன ஏற்படுத்திய பெரியும் பெரிதும் தாக்கம் சமயத்தில் என்பதற்கு நீங்களும் நானும் மனம் திருந்தி ரட்சிக்கப்பட்டிருப்பதே சிறந்த எடுத்துக்காட்டு அல்லவா? நடுவர் அவர்களே, மீண்டும் நான் சொல்கிறேன், இது ஒரு மதம் அன்று, இது ஒரு மனமாற்றம். மத மாற்றத்திற்கு முதல் முதலாக எதிர்ப்பு குரல் கொடுத்தது வேறு எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களும் அல்ல, வேறு எந்த நாட்டை சேர்ந்தவர்களும் அல்ல, முதல் முதலாக குரல் கொடுத்தது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுநாதர் தோன்றல் பாரில் ஏற்படுத்திய பெரிதும் தாக்கம் சமயத்தில் என்பதற்கு மற்றொரு சான்று அவரை விசுவாசிக்கிற விசுவாசம். இயேசு கிறிஸ்துவே ஜீவனுள்ள தேவன், தேவனுடைய குமரன் என்பதே அந்த விசுவாசம். இயேசு கிறிஸ்து தான் மாமிசத்தில் வெளிப்படுத்த தேவன், அவர் இருக்கிறவராயிருக்கிறார் என்றும் அவரை கருத்தாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பதிலளிக்கார் என்பதுமே விசுவாசத்தின் அடிப்படை. தேவன் நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய சொந்த புத்திரராகும்படி நம்மை முன் குறித்திருக்கிறார். நடுவர் அவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நீங்களும் நானும் அவருடைய தேவனுடைய சொந்த பிள்ளையாகும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறோம். ஞானஸ்தானம். இயேசு தோன்றலினால் சமயத்தில் ஏற்படுத்திய மற்றொரு தாக்கம் ஞானஸ்தானம். நம்முடைய இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார். விசுவாசிகளாயானவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாம வசனத்தை ஏற்று அவரு சீஷர்களாகி ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஞானஸ்தானம் என்றால் என்ன? நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய வாழ்க்கையை
தொடங்குவது. வரலாறு சொல்லுகிறது, ராமர் ராவணனை கொன்று பிறகு தன்னுடைய சொந்த பூமியில் கால் வைக்கும் பொழுது இந்த பாவ உணர்வில் வராமல் இருப்பதற்காக ராமேஸ்வரத்தில் 12 முறை மூழ்கி எழுந்தார் என்று இந்த பாவத்தை போக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு முழுகு போட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ராமர் விரும்புகிறார். பாவம் அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து இல்லை, இருந்திருந்தால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானசரம் பெற்றிருப்பார். இது இயேசு கிறிஸ்துவுக்கு ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முந்தியதுங்க. இயேசு கிறிஸ்து பிறந்ததினால் கிமு கிபி என்று வரலாற்றில் மட்டும் மாற்றம் வரவில்லை, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாயிருக்கிறது. இதற்கு வேதத்தில் பல உதாரணங்கள் உள்ளன. பெந்தகோஸ்த நாளில் என்ற நாளில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முதல் பிரசங்கத்தை கேட்டு உடனே மனம் திருந்தி ஞானஸ்தானம் பெற்றார்கள். அந்த காந்தேக மந்திரி போகிற வழியில் தானே ஞானஸ்தானம் பெற்றான். பவுலை பற்றி சொல்லியிருக்கும் அனேனியா வந்து ஜெபம் பண்ண உடனே எழுந்து ஞானஸ்தானம் பெற்றான் என்று. கொர்நேலியோ வீட்டாரை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம், பேது பிரசங்கத்தில் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற உடனே ஞானஸ்தானம் பெற்றார் என்று. சிறைச்சாலை அதிபதிக்கு பவுல் சொல்லுகிறார், நீ விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால் போதும் என்று. உடனே அவன் நான் விசுவாசிக்கிறேன் என்று அந்த ராத்திரியிலே ஞானஸ்தானம் பெறுகிறான். இயேசு கிறிஸ்து தோன்றலினால் அடுத்த சமுதாயத்தில் ஏற்பட்ட மாற்றம் திருப்பந்தி. லூக்கா 22:19 வாசிக்கிறோம், அவர் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று. இதுவரைக்கும் இதை நாம் செய்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதை செய்யுங்கள் என்னை நினைவு கூறும்படிக்கு. கிறிஸ்துமஸ் என்ற பொருள் பதம் கிறிஸ்து நமக்காக பலியாவது என்பதை காலையில் போதகர் அவர்கள் குறிப்பிடுகிறாரே. சுவிசேஷத்தை பிரசையுங்கள். மத்தேயு 28:19-20 வாசிக்கிறோம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாக்குமன் பசுத்தாவியன் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதே உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களை நான் உங்களோட கூற இருக்கிறேன் என்று. இயேசு தான் முதல் 12 சீஷர்களை தெரிந்தெடுத்து பயிற்றுவித்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக உலகம் எங்கும் அனுப்பினார். அன்று கல்வாரியில் கொளுத்தின தீபம் இன்று வரை அணையாமல் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா. இயேசு கிறிஸ்துவம் இயேசு கிறிஸ்து தோன்றலினால் சமயத்தில் எப்படியெல்லாம் மாற்றம் உண்டானது என்று ஒரு சில காரணங்களை நான் உங்கள் முன் எடுத்து வைக்கிறேன். தோர்பான் காணிக்கை கொடுத்து பெற்றோரை கோவில் விட்டு விடுங்கள், தகப்பனும் தாயும் கன பண்ணுவாயாக என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை கிடைத்ததாம். இதையே இயேசு சாடினார், உங்களுக்கு இரக்கம் இல்லையா என்று. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்ற கட்டளைக்கு இயேசு சொல்கிறார், தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவனே நியாய தீர்ப்பிற்கு ஏதுவாயிருப்பான் என்று. இத்தோட விட்டாரா, தன் சகோதரன் வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்பிற்கும் உடனே என்று சொல்லுகிறவன் நேரி நரகத்திற்கும் ஏதுவாயிருப்பான் என்று. இத்துடன் வாதத்தை அடுத்த நேரத்தில் தொடர்கிறேன். எப்படியாவது அவங்க ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் நமக்கு சொல்லி முடிக்காம விட மாட்டாங்க. நல்ல அருமையான குறிப்புகளை சொன்னாங்க. அதில் இயேசு கிறிஸ்து மனிதனானது நம்மை தெய்வமாக்குவதற்காக, தேவன் மனிதனானார் என்றல்ல, மனிதன் தேவனாகிறான் என்பதுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய ஒரு மகிமை அப்படிங்கிறத காட்டினாங்க. ஆனால் என்ன, என்னுடைய சீடியெல்லாம் எடிட் பண்ணி திரும்ப எனக்கு என் பிரசங்கம் கேட்குற மாதிரியே இருந்துச்சு. நல்ல குறிப்புகளை சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒரு தொழுகை, இறைவனை தொழுது கொள்ளுகிற காரியங்களில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தால் நம் பாவம் மன்னிப்பு பெற வேண்டும், திருமுழுக்கு எடுக்க வேண்டும். இன்றைக்கி நற்செய்தி பெருவிழாங்கிறதுனால ஒரு நற்செய்தியவே கேட்டோம். நம்ம போய் சுவிசேஷ ஊழியம் செய்யணும். இதெல்லாம் நம்முடைய நம்முடைய சமயத்தில் மாற்றம். ஆனால் அவங்க சொல்லும்போதே அவங்கள அறியாமல் சமுதாயம்ட்டாங்க. அவங்க சில குறிப்புகளை சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. அவங்க சமயத்துக்கு பேசுகிறாங்களா, சமுதாயத்துக்கு பேசுகிறாங்களா அப்படின்னு. ஆனாலும் மிக நேர்த்தியாக ஆயத்தப்படுத்தியிருந்தாங்க. அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த ரவுண்டுக்குள்ளாக போகிறோம். அதுக்கு முன்பாக நம்ம ஒன்றியும் நிதானிக்க முடியலை. அரசியல் தான்
அரசியல் மாற்றம் தான் முதலாவது மாற்றம், பெரும் தாக்கம் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறதுக்கு நம்ம அருமையான சிஸ்டர் பானுமதி, முனைவர் பானுமதி வர்றாங்க. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். இந்த இனிய நன்னாளில் இயேசுநாதர் தோன்றல் பாரில் ஏற்படுத்தின தாக்கம் பெரிதும் சமயத்திலே, சமுதாயத்திலே, அரசியலிலே என்ற இந்த இனிய பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் அன்பான வாக்காளர் பெருமக்களே, இறை ராஜ்யத்திற்கு வாக்களிக்க ஆவலோடு வருகை புரிந்திருக்கும் நடுவரையா, போதகரம்மா, சிறப்பு விருந்தினர்கள், எனதனி, எதிரணி மற்றும் விசுவாச பெருமக்களாகிய அனைத்து வாக்காளர் பெருமக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இப்பட்டிமன்றம் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், எங்கேயோ கேட்ட அரசியல் பிரச்சார வாசகமாக இருக்கிறது. எங்கள் அணிக்கு ஒத்துழைத்த எதிரணி சகோதரிக்கு நன்றி. லூக்கா 18:16 இவ்வாறு கூறுகிறது, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இறங்குங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம், இறை ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதாக இருக்கிறது என்று இறை ராஜ்யத்திற்கு எங்கள் அரசியல் அணிக்கே அவர்கள் வாக்களித்து சென்றிருக்கிறார்கள், நன்றி. இரண்டாவது பேசிய சகோதரி கூறினார்கள், இயேசுநாதர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். எங்கு செல்ல உங்களுக்கு வழிகாட்டுகிறார் அம்மா? ரோட்டுக்கு போறதுக்கா? பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு வழிகாட்டுறாரு. என் கூட வாமா வழிகாட்டுறேன்னு உங்களை சில்ல பிள்ளை மாதிரி, நீங்க பிள்ளைங்களை அழைச்சிட்டு போற மாதிரி அழைச்சிட்டு போறாரு. நீங்களும் எங்களுக்கு தான் வாக்கு கொடுத்துருக்கீங்க, நன்றி. ஞான ஸ்நானமாகட்டும், திருவிருந்தாகட்டும், எதாக இருந்தாலும் அவர் எதற்காக அதை செய்ய வைத்திருக்கிறார் என்றால் நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக. பரிசுத்தமாக இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்குள் நம்மால் பிரவேசிக்க முடியும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், அந்த பரிசுத்தத்தை நமக்கு அளிப்பதற்காகத்தான் இந்த சம்பிரதாயங்கள். நடுவரையா அவர்களே, முதலாவது தலைப்பிற்குரிய விளக்கத்தை நான் அறிந்து மட்டும் கூறுகிறேன். பட்டிமன்ற தலைப்பில் இயேசுநாதர், இயேசு என்றால் மீட்பர் என்று பொருள். தோன்றல் அவர் தோன்றியது, பாரில் இப்பூ உலகில் ஏற்படுத்தின தாக்கம் பெரிதும் சமயத்தின், சமயம் என்பது நியாய தீர்ப்பு மற்றும் மார்க்கத்தை குறிக்கும். சமுதாயம், கூட்டம், ஜனம், சங்கம், அரசியல், அரசியல் என்றால் ராஜரீக முறை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், அரசியல் என்றால் ராஜரீக முறை. இதை நானாக சொல்லவில்லை, கதிர்வேல் பிள்ளையின் தமிழ் மொழி அகராதியில் பக்க 114 நான் காண்கிறேன். நடுவரையா அவர்களே, ராசரீகம் என்றாலே ராஜ்யத்தை, ராஜ்யத்துள்ள மக்களை, அதில் ஆட்சி செய்யும் முறை இவைகளை குறிக்கும். இப்போது உலக பிரகாரமான அரசியலே நாம் பார்க்கும்போது கம்யூனிசம் என்றோ, நம் இந்திய நாட்டிலுள்ள இந்த டெமோக்ரஸி என்றோ, ஃபாசிசம், நாசிசம், இந்த அரசியல் முறைகளை நாம் காணவில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து சென்றிருக்கிற இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்தே நாம் காண்கிறோம். நடுவரையா அவர்களே, முதலாவது நான் எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாய போதகர் ஐயா அவர்களுக்கும் அம்மாவிற்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். எங்களது விஓடியில் ஒவ்வொரு மாதமும் நடக்கிற ஒரு விஓடியிலே பாஸ்டர் ஐயா பேசியிருக்கிறார், கிறிஸ்டியானிட்டி அண்ட் பாலிட்டிக்ஸ். இந்த கருத்துக்களும் பாஸ்டர்மா போன வாரம் பேசின சபை கருத்துக்களும் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. அதற்காக அவர்களுக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். ஏசாயா 9:6 நாம் பார்க்கிறோம், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமேயே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அவர் சமாதான பிரபு, அதிலேயே ஒரு வார்த்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமேயே நமக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது, முன்னறிவிக்கப்பட்டு விட்டது. அவர் ஒரு சமாதான பிரபு. நடுவரையா அவர்களே, அதன்படியாக லூக்கா 2:11 நாம் இன்றைய தினமும் கிறிஸ்து ஜெயந்தி என்று கூறப்படும் கிறிஸ்துமஸ் ஆகிய இன்று கர்த்தராகி இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பதற்கெனக இயேசு கிறிஸ்து இப்பூ உலகிலே பிறந்தார். இயேசு பிறந்த செய்தியை கேட்டதும் நடுவரையா அவர்களே, அந்த விவிலியத்தில் தானே நாம் பார்க்கிறோம், ஏரோது தன் ஆட்சியை கவிழ்க்க ஒருவன் பிறந்து விட்டார் என்று கலக்கமுற்று பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறத்திலும் இருந்த ஆண்களை அனுப்பி 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்ப அந்த ராஜாவுக்கு அப்பவே, ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜாவுக்கு அப்பவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு கலக்கத்தையும் ஒரு பயத்தையும் உண்டாக்கி விட்டது. இது முதலிலேயே தோன்றின ஒரு
தோற்றம். இயேசுநாதர் அதிக அளவில் அரசியலிலேதான், தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதில்தான் மக்களுக்கு சேவை புரிந்தார். சில கருத்துக்களை முன்வைக்கிறேன். அடால்ஃப் ஹிட்லர் உலக சாம்ராஜ்யத்தையே வென்று தனது ஆளுகையின் கீழ் கொண்டு வர முற்பட்டார். ஆனால் யோவான் 18:36-37 வசனங்களிலே நாம் பார்க்கலாம், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதல்ல என்றும் இயேசுவே பிலாத்துவிடம் சொல்லுகிறார், நான் ராஜாதான் என்றார். ஐயா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கூறும். அதே சத்திய வேதம் கூறுகிறது, அவரே சொல்லுகிறார் நானே ராஜா என்று. சமுதாயமாகட்டும் சமயமாகட்டும் எல்லாவற்றிற்கும் ராஜா இயேசுதான். அவருடைய ராஜ்யத்தில் தான் நாம் செல்ல வேண்டும். நடுவரையா அவர்களே, அன்று இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த இறை சாம்ராஜ்யத்தையே பின்னாட்களில் நமது இந்திய தேசத்தில் மகாத்மா காந்தி அடிகளும் ராம ராஜ்யத்தை இங்கு ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொன்னார். வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் கூறுகிறார், மகாத்மா காந்தியடிகள் ஒரு துப்பாக்கியோட வந்திருந்தா நானும் என்னுடைய படையும் நடுங்கி இருக்கும், ஆனால் அவர் வந்து அகிம்சை என்கிற ஒரு கொள்கையோடு வந்தார், என்னுடைய படையே அவரை கண்டு நடுங்குகிறது என்று. இதற்கு காரணம் காந்தியடிகளே கூறுகிறார், இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை, மத்தியுள்ள மலை பிரசங்கம்தான் என்னை அந்த அகிம்சை பாதையிலே நடத்தியது என்று சொன்னார். இந்திய நாட்டிலே நம்முடைய சுதந்திரத்திற்கு அவரும் ஒரு காரணம், அந்த ஒரு அகிம்சை தன்மையை அவருக்கு அது கிடைத்தது, இதிலிருந்து கிடைத்தது. நடுவரையா அவர்களே, இந்திய அரசியலோடு சேர்த்து ஒப்பிட்டு சொல்கிறேன், வேட்பு மனுவினை தாக்கல் செய்கிறார்கள், இது இன்றைய உலக அரசியல். காதிருந்தும் செவிடராய் கண்ணிருந்தும் குருடராய் இல்லாமல் என்னை மட்டுமே பின்பற்றி வா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் இயேசு அன்று. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னார், பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கட்டும் என்று. பிறப்பிலே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் எவரும் இல்லை, எல்லோருமே எனதருமை பிள்ளைகளே என உரைத்து உலக வரலாற்றையே கிறிஸ்து பிறப்பிற்கு முன் கிறிஸ்து பிறப்பிற்கு பின் என்று மாற்றினது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் அவருடைய பரலோகராஜ்ய சுவிசேஷமும். தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கும் மேலாக போஷித்தார் என் அப்பன் இயேசு. இது பசுமை புரட்சி, பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்கிறார். இது நமக்கு ஒரு தேர்தல் புரட்சியாய் இருக்கிறது. நடுவரையா அவர்களே, தெருக்களிலும் திறந்த வெளிகளிலும் தேர்தல் பிரச்சாரங்கள் இன்று நடக்கிறது. மலை பிரசங்கங்கள் என்றும் கல்யாண வீடு என்றும் காணும் இடம் எங்கும் இயேசு கிறிஸ்து தனது பரலோக ராஜ்யத்தை குறித்தே மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார் அன்று. கிரைண்டர் என்றும் மிக்சி என்றும் இலவசங்களை அள்ளி வீசுகிறார்கள் இன்று. சமுதாயமே சமய மக்களை விழித்து ஏமாந்து விடாதீர்கள், இலவசங்களை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். இலவசங்கள் சமுதாயத்தை அழித்துவிடும், சமயத்தையே தொலைத்துவிடும். மத்தேயு 6:21-20 வசனங்கள் கூறுகிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஆகவே என் அப்பன் இயேசு அருளும் பரலோக ராஜ்யத்திற்கு ஆதாயமான இலவச ஆத்தும ரட்சிப்பை எண்ணி பாருங்கள். நடுவரையா அவர்களே, உலக இலவசம் ஜீரோவாகும், இயேசுவின் இலவசம் நம்மை பரலோகத்தில் ஹீரோவாக்கும். மீண்டும் சந்திக்கிறேன். மிக அருமையாக அங்கே அலுவலக பணிமக்கிலேயும் ஆயத்தப்படுத்தியிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு மாற்று அரசியலை கொண்டு வந்தார். அவருடைய நோக்கம் நம்மை இறை அரசிலே சேர்ப்பது, இறை அரசை நம்மிலே ஸ்தாபிப்பது. இறை அரசு உங்களுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இறை அரசு வருகிறது, அந்த இறை அரசை கொண்டு வருவதுதான் அவருடைய முழு நோக்கம் என்பதை அவர்கள் சொன்னார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், ஆளுகை அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் ஒரு அரசியல் தான், ஆனால் அந்த அரசியல் மாற்று அரசியல் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேர்தல் வரப்புரைக்காக தங்களுடைய கட்சி கொள்கைகளை விளக்குவதற்காக அரசியல்வாதிகள் அது ஒரு நல்ல கருத்து சொன்னாங்க. கல்யாண வீட்டில் வெளிக்கூட்டங்கள்லாம் அவங்க கருத்துக்களை சொல்லுவது போல் இயேசு கிறிஸ்து ஜபாலயங்களிலே மாத்திரமல்ல, வெறும் சமய பரப்புரையாக அல்ல, தேவாலயங்களிலே, மலைகளிலே, கடற்கரை கூட்டங்களிலே, வீடுகளிலே விழாக்களுக்கு போகும்போதெல்லாம்
அவருடைய அரசியல் கொள்கையை, இறை அரசினுடைய கொள்கையை அவர் பரப்பி வந்தாதான் அவருடைய பரப்புரை அப்படிங்கிற கருத்தையும் தெளிவுபடுத்தினார். நாங்கள் இருந்து பார்த்துட்டு இருந்தோம், நீங்கள் கூட பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ நேரம் பார்த்து கேமராவும் திரும்பிச்சு. அவங்க சொல்ல சொல்ல சிஸ்டர் ஹெப்சி அப்படி பொங்கிட்டு வர்றாங்க. எல்லாம் மாற்று கருத்து என்கிட்ட இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கரவொலி எழுப்பி நோப்ளின் இருக்காங்களா மறந்துட்டு. நோப்ளின் அவர்கள் வேகமாக தான் வர்றாங்க. இப்பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிற நமது பாஸ்டர் அவர்களுக்கும், இரண்டு எதிரணி நண்பர்களுக்கும், எனது அணி நண்பர்களுக்கும், கர்மேல் விசுவாசிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுநாதர் தோன்றல் பாரில் ஏற்படுத்தின தாக்கம் பெரிதும் சமயத்திலே, சமுதாயத்திலே, அரசியலிலே. இருளை கண்ட மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். திருச்சபையாரே, இப்பொழுதும் நீங்கள் கூட இருளில் இருக்கலாம், பட்டிமன்றம் முடிவதற்குள் வெளிச்சத்திற்கு வருவீர்கள். சிஸ்டர் தேவி சொன்னாங்க, இயேசு வந்து பிறந்தது வந்து நம்ம தெய்வமாக ஆகணும்ன்ட்டு. இங்கே சமுதாயத்தில் பேசிக் மனித நேயம் கூட இல்லைங்க, அப்புறம் நம்ம தெய்வமாகறத பற்றி யோசிக்கலாம். அடுத்து ஹீரோ ஜீரோலாம் சொன்னாங்க, நான் அரசியலுக்கு வர விரும்பலை. ஆம், இயேசுவின் பிறப்புக்கு முன் மக்கள் இருளில் வாழ்ந்து வந்தார்கள், சமூகமானது இருளில் மூழ்கி இருந்துச்சு. இயேசுவின் பிறப்புக்கு அப்புறம் மட்டுமல்லாமல் இயேசுவின் பிறப்புக்கு முன்பே, அதாவது அவரது பிறப்பின் செய்தியே முதலில் சமூகத்தை மாற்றியது. எப்படின்னா சிஸ்டர் கெசியா சொன்ன மாதிரி பிறப்பின் செய்தி முதலாவது மேய்ப்பர்களுக்கு தான் சொல்லப்பட்டது. சமூகத்தில் கிறிஸ்துவின் காலத்தில் பாலஸ்தீனிய மக்களுக்கு கீழாக தான் இந்த மேய்ப்பர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் சாணம் துடைப்பவர்களாக இருந்தனர். நாடோடி சமூகங்களில் ஷேக் மற்றும் அடிமையாக இருந்தவர்கள் எல்லாருமே மேய்ப்பர்களாக தான் இருந்தனர். மேய்ப்பர்கள் எல்லா சிவில் உரிமைகளையும் இழந்தனர். இப்படி மனித நேயம் இல்லாமல் சமூகத்தில் தள்ளி வைக்கப்பட்ட மேய்ப்பர்கள் மத்தியில தாங்க அவருடைய பிறப்பின் செய்தி சொல்லப்பட்டது. பூமியில் சமாதானம் இல்லை என்பதாலும், மனிதர் மேல் பிரியமும் அன்பில்லாமல் இருந்ததாலும் தேவ தூதனின் வாழ்த்து இச்சமூகத்தை மாற்றியது. லூக்கா 2:14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொன்னார்கள். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என பழிவாங்கும் சமூகத்தை மாற்ற இயேசு பிறந்தாருங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவளுக்கு நன்மை செய்யுங்கள், உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கே எடுத்து கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே, கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அன்பும் சமாதானமும் இல்லாத நிலைமைய இயேசு பிறந்ததனால தாங்க மாறிச்சு. உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி, ஒருவர் தவறு செய்தால் அதனை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த மன்னிப்பு மிருகமான மனிதரை மாற்றியது, முரட்டாட்ட குணமுள்ளவர்களை மாற்றியது, கல்நெஞ்சம் கொண்டவர்களை மாற்றியது. இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது கூட இவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்ற சமூகத்தை பார்த்து பிதாவே இவளை மன்னியும், தாங்கள் செய்வது என்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார். இந்த மன்னிப்பின் வார்த்தை தாங்க சமூகத்தை மாற்றியது. ஃபார் எக்ஸாம்பிள், கிரஹம் ஸ்டெயின்ஸ் வந்து, கிரஹம் ஸ்டெயின் மிஷனரிஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய இரண்டு பிள்ளைகளையும், பச்சை பிள்ளைகளையும் துடிக்க துடிக்க உயிரோடு எரித்து கொண்டாருங்க. ஆனால் கிரஹம் ஸ்டெயின்ஸ் மனைவியோ கிளாடிஸ் அவளை கொண்டவர்களையும் மன்னித்தாராம். இயேசு மன்னிக்க வேண்டும் என்று சொன்னதால கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் மன்னித்து சமூகத்தில் எல்லாரும் பார்க்கும்படியாக ஆச்சரியப்படத்தக்க NDTV நியூஸில், ஏங்க இந்த வேர்ல்ட்லே எல்லா நியூஸ்லேயும் வந்துச்சுங்க, ஃபர்கிவிங் அண்ட் ராங் டூயிங் ஷுட் நாட் பி மிக்ஸ்ட் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த ஹெட்லைனை படித்தவங்க எத்தனையோ பேரை கண்கலங்க வச்சது, எத்தனையோ பேரை மாற்றியது, அது என்னையும் பர்சனலாக மாற்றியது. FMBB-ல வந்து ஆர்டிஸ்ட் நவநீதரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய பெற்றோர்களை, அப்போ அவருக்கு 2 வயது, அவருடைய சொத்துக்காக பெற்றோர்களை விஷம் வைத்து, சாப்பாடில் விஷம் வைத்து கொண்டார்களாம். அவருடைய 3 பிள்ளைகளையும், அவருடைய சகோதர சகோதரிகளையும் நடு ரோட்டில் விட்டார்களாம். அவர் வளர வளர அந்த வரையும் போது தவிர மீது எல்லா நேரத்தில் எப்படியாவது அவங்க ரத்தத்தை பார்க்கணும், அவங்களை எப்படியாவது கொண்டுடணும் அப்படி சுற்றி திருந்தாராம். வெறியோட ஒரு மிருகமாக இருந்தார். வளர வளர தீமைக்கு நன்மை செய்து படிச்சாராம்.
தீமைக்கு நன்மை செய்யணும் இயேசு சுவாமி சொல்லியிருக்கிறாரேன்னு சொல்லி அந்த கோயம்புத்தூருக்கு போய் அவங்க கடைசியா ஒரு ஷெட்ல தான் வாழ்ந்திருந்தாங்களாம், ஏழ்மையா இருந்தாங்களாம். அவருக்கு போய் அவர் என்ன பண்ணாராம் தெரியுமா, தீமைக்கு நன்மை செய்யணும்னு இந்த இயேசு சொன்னாரேன்னு சொல்லி அவங்களுக்கு நன்மை செஞ்சாராங்க. அவங்களோட பிள்ளைகளோட எல்லாரோட வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அவர் நின்று அந்த வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவர் நடத்தினாராம். அடுத்து குஷ்டரோகியை தைரியமா தொட்டு குணமாக்கினாருங்க. இந்த இது உண்மையிலே சமூகத்துல மிகப்பெரிய புரட்சியை கொண்டு வந்தது. வேதாகமத்துல இயேசுவின் பிறப்புக்கு முன் குஷ்டரோகி வியாதியை உடையவர்கள் தன் தலையை மூடாதவனாயும் வஸ்திரம் கிழிந்தவனாயும் அவன் தன் தாடியை மூடி கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டுமா. அவன் தீட்டு உள்ளவன், அவன் தனியாக தான் இருக்கணும், அவன் ஊருக்கு புறம்பே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். சிட்டிக்குள்ள வந்த கல்லெறியப்படுவார்களாம். அன்னைக்கு இயேசு தைரியமா தொட்டதுனால இன்னைக்கு பெரிய பெரிய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் லெப்ரஸி எராடிகேட் பண்றதுக்கு தைரியமா அவங்க பக்கத்துல வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க இடத்துக்கே வந்து ஹெல்ப் பண்றாங்க. நம்ம வீட்டுக்கு வெளியிலே அவங்க எல்லாம் வராங்க, நம்ம யாரும் அவங்களை துரத்துவது இல்லையே. ஏன் அன்னைக்கு ஆண்டவர் தைரியமா ஒரு குஷ்டரோகியை தொட்டதுனாலங்க. இந்த மாதிரி ஒரு நாள் மத தெரசா வந்து கல்கத்தாவின் தெருக்குள்ள ஒரு பெண்ணை அழைத்து சென்றாராம். அவள் முழுவது அவர் உடல் முழுவதும் புண்கள் நிறைந்ததா இருந்தது. மத தெரசா அவர்களை குளிப்பாட்டி விட்டு கிளீன் பண்ணி புண்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டார்களாம். பாதிக்கப்பட்ட பெண் கேட்டார்களாம், சிஸ்டர் ஏன் எனக்கு இதெல்லாம் செய்யறீங்க, உங்களை மாதிரி யாரும் இப்படி பண்ணதில்லையே, ஹூ டாட் யூ அப்படின்னு கேட்டாங்களாம். ஏ யார் இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டாங்களாம். அவங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, மை காட் டாட் மீ, என் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், அன்னைக்கு இயேசு தொட்டதுனால தாங்க இன்னைக்கு மத தெரசா போன்ற சமூக சேவர்கள் எழும்பினார்கள். இயேசு எத்தனையோ வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். இதன் விளைவாக தான் ஐடாஸ்கடர் என்ற மிஷினரி சிஎம்சி வெள்ளூர் ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க. எத்தனையோ ஏழைகளின் வாழ்வை பிரகாசிக்க வைத்தாராம். சமுதாயம் தான் என்று மீண்டும் வாதாடுவதற்கு வருவேன். நன்றி. இயேசு கிறிஸ்துவினுடைய தோன்றல் இந்த பாரில் ஏற்படுத்திய பெரிய தாக்கம் சமுதாயத்திலே. ஆரம்பத்தில் ஒரு நல்ல அருமையான வேத வசனத்தை மேற்கோள் காட்டி தொடங்கினார். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். அந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம், இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருகிறார். அந்த சமுதாய புரட்சி தான் நெடுகவே இந்த நாள் மட்டுமாக கிறிஸ்தவர்களை சமூக அக்கறை உள்ளவர்களாக ஏழை மக்களுக்கு வாழ்வளிக்கிறது. சமபந்தி, இலவச கல்வி திட்டம், மருத்துவ உதவி, எல்லாருக்கும் இலவச மருத்துவம், நல்ல தரமான மருத்துவம் கிடைக்க வேண்டும். ஐடாஸ் கடர், பால் பிரைட் அவங்கெல்லாம் ஆரம்பித்தது தான் நம்ம வேலூர் மருத்துவமனை. அன்றைக்கு அவங்களுடைய நோக்கம் எல்லாருக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கும். கால்டுவெல், எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும்னு சொல்லி சமுதாயத்தில் ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கி, எல்லாரும் நல்ல உடை அணியணும், இப்படியெல்லாம் சமுதாயத்தில் அவங்க பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார்கள். அந்த தாக்கம் இன்றைய வரைக்கும் கிறிஸ்தவத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறது. நல்ல கருத்துக்களை சொன்னார். இயேசு கிறிஸ்துவினுடைய தோன்றல் அன்றைக்கும் அவர் வாழ்ந்த சமுதாயத்தில் மாற்றத்தை உண்டாக்கியது. அவர் சொன்னாங்க, ஒரு விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணுக்கு இறக்கம் பாராட்டினா, இவங்க சொன்னாங்க ஒரு குஷ்டரோகியை தொட்டு ஒரு பெரிய சமுதாய புரட்சியை உண்டாக்கினார். அதில் எந்த அரசியலும் இல்லை, எந்த சமயமும் இல்லை, சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம். குஷ்டரோகிகளையும் ஏற்றுக்கொள்ள நேசிக்க அன்னை திரேசா ஸ்டெயின்ஸ் அவங்க எல்லாருமே குஷ்டரோகிகள் மத்தியில் ஊழியம் செய்தவர். இப்படி உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் என்றாலே பொதுவாக கல்வி வழங்கியவர்கள், மருத்துவம் வழங்கியவர்கள், ஒருவேளை அதன் மூலமாக சமய தொண்டு செய்திருக்கலாம். ஆனால் அது ஏற்படுத்திய தாக்கம் ஒரு சமயத்தில் இல்லை, சமுதாயத்தில் என்பதை மிக தெளிவாக சொன்னால், இல்லை இல்லை எல்லாத்துக்கும் அடிப்படை அவர் உண்டாக்கின தாக்கம் சமயம்தான் அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே அங்கே இப்போ வந்துடுவாங்கன்னு நினச்சேன். அப்படி பயப்படுற மாதிரி காட்டிக்கிட்டே வர்றாங்க. நல்ல கரங்களை கரவோலி எழுப்பி அவர்களால்
போகும்போதே பாதையை சரி செஞ்சுத்தான் போகிறாங்க. நாட்டினாலே ஒரு இந்து, பிறப்பினாலே தமிழன். சுந்தரலிங்க நாடார் பத்ரகாளி அம்மையார் அவர்களின் வம்சத்தில் தோன்றி என் பாரம்பரியம் சொல்லணுமா? பெயருக்கு கிறித்துவனாக பாரம்பரிய முறையில் பக்தியாக வளர்ந்தும் மெய் வழி தேடி பகுத்தறிவாளனாக மாறியும் இன்னும் மெய் வழி கண்டறியாத வாலிபனுக்கு ஒரு நாள் இயேசு தோன்றினார். அன்று ஏற்பட்ட தாக்கம் எத்தனை பெரிய தாக்கம்! இயேசு நாதருக்கு தன்னை அர்ப்பணித்து அன்று இயேசு காட்டிய சமய வழியை பறைசாற்றும் ஒரு சமய வழிகாட்டியாக, மக்களை தேவனோடு ஒப்புரவாக்கும் மெய் ஊழியனாக இங்கு வீற்றிருக்கும் இப்பட்டிமன்றத்தின் நடுவர் ஐயா அவர்களுக்கும் தீர்ப்பு முடிஞ்சிச்சுமா? தன் வாலிப வயதில் எத்தனையோ ஏச்சுகள் பேச்சுகள் இழப்புகள் மத்தியிலேயும் பாரம்பரியத்தை தூக்கி எறிந்து விட்ட அன்பர் இயேசுவின் சமயத்தை தழுவிக்கொண்டு அப்பணிக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அயராத ஜபத்தில் போராடும் போதகரம்மா அவர்களுக்கும், இயேசு கிறிஸ்துவின் சமய வழியால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட இங்கு அமர்ந்திருக்கும் இறை மக்களுக்கும், எமது எதிரணி பேச்சாளர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுநாதர் தோன்றல் பாறில் ஏற்படுத்தின தாக்கம் பெரிதும் சமயத்திலேயே என்று என் வாதத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ எதிரணியினர் ஆணித்தரமாக பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்றாலும் இயேசு காட்டின வழியில் நம்ம செல்லதான் வேண்டும், அவர் நிறுவின சமயத்தை நம்ம பின்பற்றதான் வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இயேசுநாதர் அரசியலில் மாற்றத்தை உண்டாக்கலை, தாக்கத்தை உண்டாக்கலை அப்படின்னு நாங்கள் வாதாட வரலை. சமுதாயத்தில் அரசியலில் இயேசுநாதர் உடைய தோன்றல் அநேக தாக்கங்களை உண்டு பண்ணியிருக்கு, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தலைப்பு பெரிதும் தாக்கத்தை உண்டு பண்ணியது எதில்? சமய வழிகளில். அது என்னவென்று நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். சமயம் என்றால் என்ன அப்படின்னு எங்கள் அணியினர்லேருந்து தேவி அழகாக விவரித்திருந்தாங்க. சமயம் அப்படின்றது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம், அது ஒரு வழி. இயேசுநாதரை தேவனை பரலோக ராஜ்யத்தை நம்ம சென்று அடையணும் அப்படின்னா, இயேசு அந்த ராஜ்யத்தை நிறுவ தான் வந்தார், ஆனால் அது நம்ம சென்று அடையணும் அப்படின்னா அவர் காட்டின அந்த சமய வழியை நம்ம பின்பற்றினாலே ஒழிய அந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியாது. இயேசுநாதர் குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார் தான், ஆனால் அந்த குஷ்டரோகி இயேசுநாதர் காட்டின வழியில் நடந்தால் ஒழிய இயேசுநாதரை போய் அடைய முடியாது. குஷ்டரோகம் ஒருவேளை நீங்களாம், ஆனால் இயேசுநாதர் காட்டின வழியில் அந்த சமயத்தை அவர் பின்பற்றினால் ஒழிய நித்திய ஜீவன் அவர் பெற்றுக்கொள்ள முடியாது. ஐயா, ஏதேனில் ஆதாமும் ஏவாலும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் உலாவி வந்தார், ஆனால் பாவ மனிதனையும் தேவனையும் பிரித்தது. மனிதன் தேவனிடம் சேர எத்தனையோ முயற்சிகள் செய்தும் அவையெல்லாம் வீண். தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய இடைவெளி வந்தது, பாவமும் பெருகிற்று. ஐயா, பரலோகத்தில் ஒரு காட்சி. இயேசுநாதர் பிதாவிடம் சொல்லுகிறார், பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலியையும் நீர் விரும்பவில்லை, வருஷந்தோறும் பழக்கத்தில் செலுத்துகிற பலி ஒருவனை பூரணமாக்காதே, அவைகள் உமக்கு பிரியமும் அல்லவே. காளைகளையும் வெள்ளாட்டு கடாக்களின் ரத்தமும் பாவத்தை நிவர்த்தியாக்காதே, புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, தேவனே உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லி பாறில் தோன்றிய நம் இயேசு ஒரு தரம் தம்மையே கொடுத்து மாம்சத்தின் திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். நமக்கு ஜீவ மார்க்கத்தை, தேவனை சென்றடையும் வழியை காட்ட தம்முடைய சரீரத்தை கிழிக்க தோன்றினாரே, இது எத்தனை பெரிய தாக்கம்! ஐயா, குடிகாரன் குடியை நிறுத்த வேண்டும், அதற்கு ஒரு சில வழிகள் உண்டு, மாத்திரைகள் உண்டு, தெரப்பீஸ் உண்டு, கவுன்சிலிங் உண்டு, வியாதியஸ்தன் குணமாக்க முடியும், அதற்கு வைத்தியங்களும் உண்டு, வைத்தியர்களும் உண்டு. ஆனால் பாவத்தில் செத்து போன ஒருவனை தேவனிடத்தில் சேர்க்க வேற எந்த வழியும் இல்லை என்றதற்காக தான் தேவன் தம்மையே பலியாக கொடுக்க தோன்றினார். இந்த தாக்கம் எத்தனை பெரியது, இதற்கு வேற எதுவும் ஈடு இல்லை.
ரோமர் 8:2-3 நாம் வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணம் இருந்தது, ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் தோன்றல் செய்தது. என்ன செய்தது? நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கும் பாவ பிரமாணத்தை இது முற்றுமாக அழித்தது. இயேசுநாதர் சொன்னார், நீ மாம்சத்தின்படி நடக்காதப்பா, ஆவியின்படி நட, அப்போது நீங்க பிழைப்பீர்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஒரு புதிய மார்க்கத்தை அவர் காட்டினார். ஐயா, பன்றியின் கொழுப்பினால செய்யப்பட்ட ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி வைத்து இல்லைன்னா ஒரு குத்து விளக்கை ஏற்றி வைத்திருப்பீர்கள். நம்மள அநேகர் அதை செய்திருப்போம். ஐயா, நீங்களும் அதை செய்திருப்பீர்கள். ஆனா இன்று இயேசு காட்டிய இந்த புதிய மார்க்கத்துல நடக்கிற நம்ம ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகிறோமே, எந்த தொழுகை அர்த்தம் உள்ளது ஐயா? எந்த தொழுகையினால நம்ம தேவனை கிட்டி சேர முடிகிறது ஐயா? எந்த தொழுகையினால நம்ம பாவ உணர்வு அடைகிறோம் ஐயா? எந்த தொழுகையினால் நம் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஐயா? எந்த தொழுகையினால் நம் கட்டுகள் உடைகிறது ஐயா? இது இயேசு காமித்த ஒரு புதிய மார்க்கம் அல்லவா? இயேசு நாதர் பாரில் தோன்றினதுனால் ஏற்பட்ட பெரிய தாக்கம் நம்ம இயேசுவை போய் அடையிறது மாத்திரமல்ல, சரியான தொழுகை முறையை அவர் நமக்கு காட்டி கொடுத்தார். தேவனை மனிதன் அடைய முடியும், முடியாமல் வழிபாட்டு முறையில் இன்னொரு தடை இருந்தது. அது எருசலேமில் மட்டும்தான் தொழ முடியும் என்று ஒரு சூழ்நிலை. ஆனால் இயேசு தோன்றின பின்பு யூதன், கிரேக்கன், சமாரியன், புறஜாதி என்ற பிரிவினைகளை எல்லாவற்றையும் தகர்த்து தம்முடைய மரணத்தை நிமித்தமாக எல்லாரையும் ஒரே சரீரமாக்கி புது மனுஷனாக சிருஷ்டித்து, நீங்க பூமியில எங்கிருந்து வேண்டுமானாலும் தொழுது கொள்ளுங்கள், பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து கூப்பிட்டால் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்னு சொல்லி ஒரு புதிய மார்க்கத்தை ஏற்படுத்தினாரு. ஐயா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களில் இன்னைக்கு காலை நம்ம பாச சொன்னது போல அநேக பிரிவினைகள் காணப்பட்டது. எல்லா மக்களும் அந்த உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள செல்ல முடியல. பெண்களால போக முடியாது, புற ஜாதிகரால போக முடியாது, ஒரு சில யூதர்கள் பிரகாரம் வரைக்கும் செல்லலாம், ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும், அந்த லேவி கோத்திரத்தில் இருக்க ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் செல்லலாம். ஆனால் அந்த மகா பரிசுத்த ஆசாரியன் மாத்திரம்தான் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை அந்த உன்னதமானவருடைய மறைவுக்கு செல்ல முடியும். ஆனால் நம்ம அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அந்த சமயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு பெண்களாகிய நம்ம, தாழ்த்தப்பட்ட மக்களாகிய நம்ம, புற ஜாதியான நம்ம, யாராக இருந்தாலும் சரி, படித்தவங்க படியாதவங்க, எந்த விதமான பிரிவினையும் இல்லாமல் எல்லாவற்றையும் தம் சரீரத்தில் அந்த பிரிவினை எல்லாவற்றையும் அவர் அழித்து போட்டு நம்மளும் அந்த உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள வரும்படியாக, நம்மளும் அவருடைய ஊழியனா மாறும்படியாக, நம்மளும் அவருடைய தொண்டனா சேரும்படியாக இத்தனை பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தாரே, இது ஆண்டவர் சமயத்துல கொண்டு வந்த ஒரு பெரிய மாற்றம் ஐயா, பெரிய மாற்றம். தொடர்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய தோன்றல் பாரினில் சமயத்திலே மார்க்கத்திலே நாம் இறைவனை போய் அடைய வேண்டிய மார்க்கத்திலே பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது, பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது. குறிப்பு குறிப்பாக சில காரியங்களை நம்மோடு கூட சொன்னார். ஒரு புதிய மார்க்கத்தை உண்டாக்கினார். அவர் உலகத்திலே தோன்றும் போதே பழைய மார்க்கம் இறைவனுக்கு திருப்தியாக இல்லை. பலி செலுத்துறது, தேவாலயத்தில் போய் தொழுது கொள்ளுகிறது, அந்த மார்க்கத்தில் தேவன் திருப்தி ஆகலை. அப்போ உலகத்தில் தோன்றும் முன்பாக இயேசு இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பாக பரலோகத்தில் ஒரு காட்சியை நமக்கு இவங்க சுட்டி காட்டினாங்க. அவர் பிதாவிடத்தில் பேசுகிற அந்த காட்சி எபிரேயர் 5 இருக்கு. இந்த பலி காணிக்கல, இந்த மார்க்கம் நமக்கு பிடிக்கலை, நான் உலகத்துக்கு போகிறேன், வேறு ஒரு புதிய மார்க்கம். இந்த மார்க்கம் என்ன? வேறு எந்த மார்க்கத்திலையும் கிடையாது. இந்த மார்க்கத்தில் மாத்திரம்தான் எல்லாரும் அவரிடத்துலே வரலாம், எல்லாரும் பூசாரிகளாகலாம், அர்ச்சகர்களாகலாம், எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஒருவருக்காக ஒருவர் அர்ச்சகர் என்றால் ஒருவருக்காக ஒருவர் வேண்டிக் கொள்வது, ஒருவருக்காக இன்னொருவர் இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்வது பேர் அர்ச்சகர். எல்லாரும் அர்ச்சகராகலாம். இன்றைக்கு உலகத்தில் இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. பெண்களும் கூட ஊழியம் செய்யலாம், இயேசுவண்டை வரலாம், பெரிய மாற்றம். பெண்களுக்கு ஒரு 30% இடஒதுக்கீடாவது கிடைக்குமான்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், நம்ம பட்டிமன்றத்தில் 55% இடஒதுக்கீடு அவங்களுக்குங்க.
ஒன்பது பேரில் அஞ்சு பேர் பெண்கள் நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ இந்த மாற்றம் வந்திருக்கு இல்லையா, ஒரு தொழுகை முறையில் மாற்றம். அவரை வேறு பலி செலுத்தி பண்டிகை கொண்டாடி தொழ வேண்டாம், ஆவியோடும் உண்மையோடும் தொழுங்க, ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார். எல்லா இடங்களிலும் தொழுங்க, ஒரு மாற்றத்தை உண்டாக்கி ரொம்ப தெளிவாக சொல்லி போட்டாங்க. எப்படியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வினோத் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி பிற வினோத் அவர்களே அது பெரும் தாக்கம் அரசியலே என்று சொல்ல வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவையின் நடுவரும் வாலிப நாட்களிலே அரசியலிலே மிக தீவிரமாய் ஈடுபட்ட எங்கள் போதகர் பாஸ்டர் ராபர்ட் செவனே அவர்களுக்கும் அந்த அரசியல் பின்னணியிலிருந்து தான் தேவனுடைய ராஜ்யம் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு வந்திருக்காருன்ட்டு நாங்கள் எல்லாம் நம்புகிறோம். ஆனால் ஒரு சிலர் நம்ப மாட்டுறாங்க, தீர்ப்பு அது விளக்கிடும்னு நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, சமுதாயம் சமுதாயம்னு சொல்லிட்டு அரசியல் இல்லாமல் சமுதாயம் இருக்காதுன்னு விளங்கி கொள்ளாமல் வாதாட்டி கொண்டிருக்கிற எங்களுடைய எதிரணி நண்பர்களுக்கும், அரசியலில் வெற்றிக்கரம் வெற்றி கனிகளை பறிக்க போகும் எனது நீ நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டிருக்கு. இங்கே வந்திருக்க அருமையான போதகர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்க விரும்புகிறேன். என்னமோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க, சமய மாற்றம் கொண்டு வந்தாங்க. வரலாறு மறக்கக்கூடாதுங்க. ஒன்றாம் நூற்றாண்டிலே நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்த ரத்த ஆறு ஓடி இருக்குது. அதாவது இயேசு கிறிஸ்து போனதுக்கப்புறம் பூமியில் நடந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அவர் சொல்லிட்டு போயிட்டார், ஆனால் நம்ம ஆளுங்க வந்து பேப்டிஸ்டா மெத்தடிஸ்டா இஸ்ட் இஸ்ட் இஸ்ட்ன்ட்டு ஏகப்பட்ட இஸ்ட் ஆகிட்டு எத்தனை பாகுபாடுகள் எத்தனை பிரிவினைகள். இது வந்து சமயத்தினால் வந்த மாற்றமா, ரத்த ஆறு உலகத்தில் ஓடிடுச்சு. சமயம் வந்து பிரிவினையை தான் கொண்டு வந்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சமயத்தை அறிமுகப்படுத்தவே இல்லை, ராஜ்யத்தை குறித்து தான் பேசினார். சமயத்தை பிடித்து கொண்டவங்களால் வந்த வினை தான் இன்றைக்கு அவ்வளவு பாகுபாடுகள். இன்றைக்கு எத்தனை பாகுபாடுகள் சத்தியத்தை குறித்து அறியும் பொழுது, இன்றைக்கு நம்ம அருமையான ஒரு செய்தியை கேட்டோம், சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. சமயம் என்ன பண்ணுது, அவங்க அவங்களுக்குன்னு ஒரு காரியத்தை எடுத்துகிட்டு போனதுனால தான் இந்த வினை. இப்போ சமயத்தினால ஒரு பெரிய தாக்கம் உண்டாகலைங்க, பெரிய பாதிப்பு தான் உண்டாயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். சமுதாயம்னு சொல்கிறீங்க, இந்த சமுதாயன்றது வந்து ஆரம்பத்தில் பிரதர் யுவராஜ் சொன்னது போல் வந்து சமுதாயத்துக்கு ஒரு தலைவர் வேணுங்க. தானாக எந்த ஒரு கிளர்ச்சியோ தானாக எந்த ஒரு போராட்டமோ ஏற்படாது. சமுதாயத்திற்கு ஒரு தலைவர் தேவை. புதிதான ஒரு தலைமையை கொண்டு வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சமுதாயம் சமுதாயம்னா மக்கள் அல்ல. இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது அரசியல். அரசியல்னா என்னங்க, அரசன். அரசன்லேருந்து தான் அரசே வருது. ராஜ்யம், ராஜ்யத்துலேயும் ராஜா இருக்கிறாரு. ராஜா இல்லாத ராஜ்யங்கள் என்ன ஆகும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்திலே நம்ம பார்க்குறோம், தேவன் அரசாண்டார். தேவனுடைய ஆளுகைக்குள்ள மக்கள் இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னாங்க. அதில் ராஜாக்களுடைய பட்டியல் எடுத்து பாருங்கள், எத்தனை ராஜாக்கள் நல்லபடியாக ஆண்டாங்க, எத்தனை ராஜாக்கள் வந்து மோசமாக ஆண்டாங்க. ஏன், தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் புறக்கணித்ததுனால. ஆண்டவர் சமயத்தை பரப்பும்படி வரல, சமுதாயத்தை சீர்திருத்தும்படி வரல. யோவான் 12 பார்க்குறோம், சொல்கிறாரு தரித்திரர்கள் உங்களோடு கூட எப்போவுமே இருப்பாங்க. சமுதாய மாற்றம் என்னங்க உருவாயிடுச்சு இன்றைக்கி சமுதாய. இந்த செய்தித்தாள்களை வாசித்து பாருங்கள், கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விவாகரத்துக்களை எண்ணி பாருங்கள், எத்தனை நிலைமை அவலக்கேடுகளாக இன்றைக்கி சமுதாயம் நிலைமை காணப்பட்டிருக்கு. ஏன், அவங்களுக்கு வந்து ராஜ்யத்தினுடைய சத்தியம் அறியப்படலை, ராஜ்யத்தை அவங்க பின்பற்றலை. இன்றைக்கி செய்தி அருமையான செய்தி, ஒருவேளை அவங்க சமயத்தை விட்டுட்டு சமுதாயத்தை சீர்திருத்துறேன்ற காரியத்தை விட்டுட்டு சத்திய தேவனாகி இயேசு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு ஒருவேளை உற்று கவனிப்பார்களானா இந்த பிரச்சனை இன்னைக்கு இருந்தே இருந்திருக்காது. இயேசு கிறிஸ்து ஆரம்பித்தது முதல் பிரசங்கம் ராஜ்யத்தின் பிரசங்கம். இயேசு கிறிஸ்து வந்ததே ராஜ்யத்தினுடைய அரைவல். ஹி கேம் டு அனௌன்ஸ் தி அரைவல் ஆஃப் கிங்டம். ராஜ்யம் வந்து விட்டதுன்னாரு. கிறிஸ்துவத்தை ஆரம்பிச்சிட்டேன், ஒரு சமயத்தை ஆரம்பிச்சிட்டேன், சமுதாய சீர்திருத்தவாதியாக நான் வந்துட்டேன்னு நான் சொன்னார் இல்லைங்க. அவர் சொன்னதெல்லாம் நான் ஒரு ராஜ்யத்தை குறித்து அறிவிக்க வந்தேன்னாரு. அது மாத்திரமல்ல, அருமையா காலையில் கேட்டோம், புறஜாதியாருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. அது
ராஜ்யா, ஒரு ராஜா தான் எல்லா மக்களையும் தன்னோடு கூட சேர்த்துக் கொள்வார். இன்னைக்கு என்ஆர்சி சிஏ எல்லாம் பார்க்குறோம், ஒரு பக்கம் வேறு விதமான விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்களாம் என்ன காமிக்க விரும்புகிறாங்க, நாங்கள் எல்லாரையும் நாங்கள் அரவணைக்க விரும்புகிறோம். அது அரசாங்கத்தினால தான் செய்ய முடியும். இதை ஆரம்பத்திலே சொல்லி காட்டினவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யூதர் என்றும் அல்ல, கிரேக்கர் என்றும் அல்ல, ரெண்டு பேரும் சமுதாயம் இல்லைங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு வந்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். A community has got a leader. அவங்களுக்குன்னு ஒரு அரசாங்கம் இருக்கணும், இல்லைன்னா தலையில்லாத வாழை போல போயிடும். மூணாவது, ராஜ்யத்தில் ராஜ்யத்திற்காக ஜெபிங்கள்னு கற்றுக் கொடுத்தார். இவங்கெல்லாம் ஜெபிக்கவே மாட்டாங்க போல இருக்குது. சீக்கி ஃபஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னாரு. இவங்கெல்லாம் நான் நினைக்கிறேன் சீக்கி ஃபஸ்ட் த ரிலிஜன் ஆஃப் காட், இல்லை சீக்கி ஃபஸ்ட் த சொசைட்டி ஆஃப் காட்னு பைபிளில் போடவே இல்லையே. என்னமோ போங்க, பைபிள் ஒழுங்காக வாசிட்டு வந்தால் இவங்க வாதாடி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது இன்னொன்று பாருங்க, ராஜ்யத்தினுடைய தாற்பரியங்களை கற்றுக் கொடுத்தார். அவருடைய எத்தனையோ வசனங்கள் பைபிளை திரும்பி பாருங்க. இது புதிய உடன்படிக்கை, நியூ டெஸ்டமெண்ட். இதில் ஓல்ட் அண்ட் நியூ இருக்குது. ஆனால் புதிய உடன்படிக்கைன்னு சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தை சொல்லலாங்க, சாசனம், கான்ஸ்டிடியூஷன். இன்றைக்கு நம்முடைய இந்திய அரசியல் அமைப்புக்கு அதை கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம், அரசியல் சாசனம்னு சொல்லுவோம். என்றைக்கு இந்த தேசம் உருவானதோ அன்றைக்கு அரசியல் சாசனம் என்று எழுதப்பட்டது. இன்றைக்கு எங்குமே பத்தி எரியக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக வந்து இவங்க சட்டம் இயற்ற பார்க்குறாங்க. இந்த அரசியல் சாசனமே ராஜ்யத்தை குறித்து தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறது சமுதாய மாற்றத்திற்குண்டான புத்தகம் அல்ல, இல்லை சமயத்தை போதிப்பதற்குண்டான காரியங்கள் அல்ல. அவர் சமயத்தை சொல்லவே இல்லை. மனுஷங்களுக்கு நல்லதை செஞ்சார். நல்லதை செஞ்சிருவதற்கு முன்னாடி தேவனோட ராஜ்யத்தை பிரசங்கித்து கொண்டே போனார். மனதுருக்கத்தினால செய்தார். இன்னைக்கு சண்டைய சொல்கிறாங்க, கிரஹம் ஸ்டெயின்ஸ் மிஷினரிகள், பல மிஷினரிகள் தங்க வாழ்க்கை, வில்லியம் கேரே குறிப்பாக மிஷினரிகள் தந்தை சொல்லப்படுற மிஷின் வில்லியம் கேரே சொல்லியிருக்காரு, நிறைய சமுதாய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார், ரைட். ஆனால் அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு நேர்காணல சொல்கிறாரு, நான் வந்ததே தேவனுடைய ராஜ்யத்தை மக்களுக்கு பிரகடனப்படுத்துவேன். இது வில்லியம் கேரே அவர்களுடைய வாய்மொழி கூற்றாக இருக்கிறது. இன்றைக்கு மிஷினரிகளாகட்டும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய வந்த நோக்கமே ஜஸ்ட் ப்ரொக்ளைம் தி கிங்டம் ஆஃப் காட். அப்போ பிரச்சனை என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சத்தியம், அந்த காரியங்கள். அது மாத்திரமல்ல, கடைசியாக அவருடைய சீஷர்களை நியமித்தார். ஏன், மதத்தை பரப்பும்படியா? அவங்களாம் போய் என்னங்க பண்ணாங்க, ஊர் ஊராக போய் கிறிஸ்துவ சபையால் தேவாலயம் இன்னைக்கு நம்ம சர்ச் கட்டிட்டு இருக்கோம். தே வெண்ட் அண்ட் ப்ரீச் த கிங்டம் ஆஃப் காட். அவர் சொல்லி அனுப்பின ஒரே வார்த்தை, போய் தேவனுடைய ராஜ்யம் சமீபித்தது என்று பிரசங்கிங்கள். புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமும். இந்த மூன்று தாற்பரியங்கள் தான். இந்த மூன்று தாற்பரியங்கள் யாருக்குள்ளே காணப்படுதோ அவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. வெரி சிம்பிள். இதுக்காக ஒரு கவர்மெண்ட், ஒரு ராஜா வந்து அரசாளக்கூடிய அரசாங்கத்தை இயேசுவானவர் சொல்லலை. ஹி ஜஸ்ட் கேம் டு அனௌன்ஸ் தேவனுடைய ராஜ்யம் இதுதான். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு குறிப்பை சொல்லி, ஆர் பாஸ்டர் பேசின செய்தியிலேருந்து அந்த குறிப்பை மட்டும் எடுத்து சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பூமியிலே சமாதானம். ஏசாயா 9:6 நாம் பார்க்குறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவருடைய கர்த்தத்துவத்திற்கும் அவருடைய சமாதானத்திற்கும் முடிவு இல்லை, சபை ஒரு நாள் எடுத்து கொள்ளப்படும், சமுதாயம் இல்லாமலே போகும், ராஜ்யம்தான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவே, அந்த ராஜ்யத்தில் மாற்றத்தை கொண்டு வரவே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். பெரிதான தாக்கம் சுற்றி இருக்கிற ராஜ்யத்தில் அல்ல, உள்ளுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. எனக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கு, எனக்குள்ளே மாற்றம் வந்திருக்கு. தட் இஸ் த பிக்கஸ்ட் சேஞ்ச் ஐ கேன் சி. என்னுடைய வாதத்தை சொல்லி நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். மிக தெளிவாக இன்றைக்குள்ள அரசியல் சூழ்நிலையும் சுட்டி காட்டி, தேவன் ஒரு அரசை நிறுவதான் இயேசு உலகத்துக்கு அனுப்பினார், இறை அரசை உலகத்திலே நிறுவுவதற்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் தோன்றல் பெரிதும் உண்டாக்குகிற தாக்கம் அந்த இறை அரசை ஸ்தாபிப்பது தான். அதுக்கு ஒரு சாசனம், அந்த ராஜ்யத்தினுடைய செயல் திட்டங்கள், அதான் இந்த புதிய ஏற்பாடு. இதான் இன்றைக்கு அவர் பூமியில் உண்டாக்கின தாக்கம். ஒருவேளை சில சமய மாற்றங்கள் வந்திருக்கலாம், சமுதாய மாற்றங்கள் வந்திருக்கலாம், ஆனால் அவருடைய பெரிய தாக்கம் இறை அரசு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
இப்போது முதல் சுற்றினுடைய வாதம், எங்கள் சமுதாயம்தான், அது இறை அரசும் அல்ல சமயமும் அல்ல. மாற்றம் உண்டானது சமுதாயம்தான், நோக்கம் இறை அரசாக இருக்கலாம், அவர் ஏற்படுத்தியது சமயமாக இருக்கலாம், இங்கே தலைப்பு என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜெயக்குமார் வருகிறார்கள். நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்கெல்லாம் இன்பத்தையும் மகிழ்ச்சியை தரும் இந்த நல்ல வேளையிலே சமுதாயத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்த வெற்றி சங்காக முழங்கிக் கொண்டு நம்முடைய பட்டிமன்றத்திற்கு நடுவராக வந்திருக்கின்ற நம்முடைய போதகர் ஐயா அவர்களுக்கும் போதகர் அம்மா அவர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தந்துள்ள தேவ ஊழியர்களுக்கும் எண்ணணியினருக்கும் எதிரணியினருக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசுராதர் தோன்றல் பாரில் ஏற்படுத்தின தாக்கம் பெரிதும் சமுதாயத்திலே. சமுதாயம் என்பது தனி மனிதன், குடும்பம், பல குடும்பங்கள் என உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதுதான் சமுதாயம். தாக்கம் என்பது ஒரு இம்பாக்ட். இப்போ நம்ம இந்திய நாட்டில் வந்து குடியுரிமை, இயேசு கிறிஸ்து பிறந்த டைம்லேயும் குடியுரிமை இருந்தது, இப்போதும் அந்த ஒரு தாக்கம் இருக்குது. இப்போ இந்த தலைப்பை குறித்து எதிரணியினர்கள் சிறப்பாக கூறிட்டு போனாங்க. நானும் முதல்ல என்னுடைய தலைப்பை பற்றி முதல்ல சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து தோன்றல் பாரில் ஏற்படுத்தின தாக்கம், அதாவது எவ்ரே அரேபிய மொழியில் ஈசுவா கடவுள், யாவே இயேசு என்னும் சொல்லிற்கு மீட்பர் என்று பொருள். அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சமுதாயத்தில் அடிமைத்தனம் அதிகமாக காணப்பட்டது. இந்த இயேசு மீட்பர் இந்த சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுவதற்கு காரணம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்பதற்காக. நடுவர் அவர்களே, மத்தளத்திற்கு ரெண்டு பக்கம் இடின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் இங்கே சமயம், அதான் ஒலி வருது. அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் இந்த இரண்டு சமயவாதிகளாலும் அந்த காலத்தில் பிரச்சனையாக காணப்பட்டது. அரசியல், அந்த சமயவாதிகள் தான் அரசியலில் இருந்தாங்க. இந்த இரண்டு மக்களாலும் மக்கள் மிகவும் அடிமைத்தனத்திற்குள்ளப்பட்டவங்களாக இருந்தாங்க, ஒடுக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க, உள்ளம் உடைந்தவர்களாக காணப்பட்டாங்க, கட்டுண்டவர்களாக காணப்பட்டவங்க, சிறைப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில் லூக்கா 1:78-79 வசனங்களத்தில் அந்தகாரத்திலும் மரண நிலையிலும் உட்கார்ந்தவர்களுக்கு வெளிச்சம் தரவும் சமாதானத்தின் வழியிலே நடத்த மக்களை மீட்க யூதேயாவில் உள்ள பெத்லேகம் என்னும் சிற்றூரில் இயேசு பிறந்தார். அந்த தாக்கம் முதல்ல வந்து ஒரு சின்ன ஊரில், எல்லாரும் நினைச்சாங்க ஒரு ராஜா பிறப்பார், அந்த ராஜா வந்து மாளிகையில் பிறப்பார், இல்லை மன்னனுடைய வீட்டில் பிறப்பார், இல்லை பணக்கார குடும்பத்தில் பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண குடும்பம். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதே ஒரு அடிமைத்தனமாக இருக்கப்பட்ட ஒரு சிற்றூரிலே அந்த தாக்கம் ஏற்படுத்தப்பட்டது. உலகத்தில் யாருமே நினைக்கலை இந்த தாக்கம் அவருடைய பிறப்பு ஒரு சின்ன ஊரில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் நடுவர் அவர்களே, அந்த பிறப்பு அறிவிக்கப்பட்ட உடனே அது பொதுவாக ஒரு சிறப்பான அறிவை வந்து உயர் அதிகாரிகளோ இல்லை உயர் பணக்காரர்களுக்கோ சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கு சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட இடையர்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த மேய்ப்பர்களுக்கு, மேய்ப்பரால் வந்து மற்ற ஜனங்களுக்கு இந்த நல்ல சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. இப்படிப்பட்ட இந்த தாக்கம் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னா அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தில் ஒரு சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக இயேசு கிறிஸ்து பாரில் தோன்றினார். அந்த யூத சமுதாயத்தில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற வேறுபாடு நிலவியது. சமய வேறுபாடுகளில் யார் பங்கேற்கலாம், யார் யாரோட சாப்பிடலாம், இப்படிப்பட்ட பிரச்சனையே இருந்தது. அந்த நாட்களில் அப்போஸ்தலர் 17:26 சொல்லப்பட்டபடி மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினால தோன்றப்படினார். ஆனால் அன்றைக்கு ஏற்றத்தாழ்வு இருந்தது, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற ஏற்றத்தாழ்வு இருந்தது. இதை நிலைநாட்டுவதற்கு எல்லா மனிதர்களும் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நிலைநாட்டுவதற்கு இயேசு கிறிஸ்து சமுதாயத்தில் தோன்றினார். இதைத்தான் இன்றைய நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் கூட ஒன்றே குலமும் ஒருவனே தேவன் என்று திருமூலவர், அதாவது நம்முடைய திருமந்திரம் என்ற நூலில் சொல்லியிருக்கின்றார்கள். அன்றைய சமுதாயத்தில்
பாவிகள் என்றும் ஒதுக்கப்பட்டவர் என்றும் தீட்டுப்பட்டவர் என்றும் எளிய அதாவது கரிய மக்களோடு ஒன்றாக உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து சாப்பிட்டார். அதனால தான் இன்றைக்கும் அந்த சமபந்தி என்ற ஒரு சமத்துவ பந்தி வந்து ஏற்படுத்தி அரசியல்வாதிகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த அரசியல் தாக்கத்தை இன்றைக்கு ஏற்படுவதற்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமுதாயத்தில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். இப்ப இந்த அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துறதற்கு முன்னதாக இயேசு ஏற்படுத்திய தாக்கத்தில் சமுதாய ஒற்றுமையை குறிப்பிடலாம். அன்றைக்கே அந்த உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற வேறுபாடு கருதாமல் இருப்பதற்காக அன்றைக்கு அவர் சமுதாய ஒற்றுமையை வலியுறுத்தினார். இன்றைக்கு நம்முடைய தமிழ் பாடல்ல சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதாவது தாழ்ந்த தொழிலாக காணப்பட்ட ஆய தொழிலை செய்த மத்தேயு அவருடைய வீட்டிலே போயிட்டு விருந்து கொண்டிருக்கிறாரு. அதே மாதிரி சமாரியர் ஆண்டவருடைய பார்வையில உயர்ந்த மனிதராக காணப்பட்டார். அவர் வந்து இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும், குருடர்களுக்கு பார்வை அளிக்கவும், இதெல்லாம் வந்து ஒரு சமய காரியமா இல்ல ஒரு அரசியல்? இதுல எங்க சமயம் இருக்குது? இதுல எங்க அரசியல் இருக்குது? மக்கள் சமுதாய மக்கள் அவங்களுக்கு விடுதலை வழங்குவதற்கு கையாண்டது தான் அவர் ஒரு போதனை. அவர் விடுதலை வழங்குவதற்கு ஒரு பிரசங்கம் பண்றாரு, மக்கள் கூடுகின்ற இடத்துல ஒரு சொற்பொழிவை ஆற்றுகின்றார், ஒரு மலை பிரசங்கத்தை நிகழ்த்துகிறார். இதுல இங்க எங்க சமுதாயத்தை எங்க சமயத்தை பார்க்க முடியுது? எங்க அரசியலை பார்க்க முடியுது? அதே மாதிரி கடினமான காரியங்கள் நீதி நிலைநாட்டப்படாத காலத்துல இயேசு தோன்றி இருக்கிறாரு. அதாவது விருத்த சேதனம் அவர் அந்த வேண்டான்னு சொல்றாரு. அதே மாதிரி பழியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன்னு சொல்றாரு. மக்களுக்கு நீதியை கொடுக்கறதுக்காக வர்றாரு. அந்த குஷ்டரோகியை என்னுடைய அணியில சொன்னாங்க, தொட்டு குணப்படுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி ஆசாரியர்கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு. ஆனா என் தேவன் அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட தாக்கத்தின் வாயிலாக நிச்சயம் அவர் தொட்டு ஆசாரியனிட்ட போய் காண்பின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு கன்னத்தில் அரைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த தண்டனை எல்லாம் மாற்றி ஒரு சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால ஒரு தண்டனையை அதாவது 70 தடவை மன்னிக்கிறதற்கு ஒரு தண்டனையை மாற்றுகின்ற ஒரு தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றார். ஆகவே சமய தலைவர்களுடைய போக்கை பல இடங்களில் இயேசு சாடி இருக்கிறார். அந்த சமயம் என்பது நிச்சயமாக வந்து சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சமுதாயத்தில் தான் சமயமும் அரசியலும் இருக்கின்றதே ஒழிய இந்த சமயத்திற்காகவோ அரசியலுக்காகவோ சமுதாயத்தில் இருக்கின்ற மக்கள் இல்லை என கூறி தாக்கம் ஏற்படுத்தினது பெரிதும் சமுதாயத்திலே என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக 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 தெளிவாக தன்னுடைய வாதத்தை ஜெயக்குமார் எடுத்துரைத்திருக்கிறார். அன்றைக்குள்ள வரலாற்றிலே பார்ப்போம் என்று சொன்னால் மக்கள் சமுதாயம் இந்த கருத்தை சொல்லும்போது தான் இந்த பட்டிமன்றம் வைத்த நோக்கமே எனக்கே புரிகிறது. ஒரு பக்கம் சமய தலைவர்களாலே நசுக்கப்பட்டு வந்தார் வேதபாரர்கள், பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள். சமயத்தை பொதுமக்களை மிகவும் ஒடுக்கினாங்க. இப்படி வரி கட்டணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி பலி செலுத்தணும், இல்லைன்னா ஊரை விட்டு விலக்கிடுவாங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க, பயங்கரமான டேக்ஸ், டெம்பிள் டேக்ஸ்ன்னு வாங்கினாங்க. இந்த சமயத்தாரால் ரொம்ப அவங்க கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் அரசியல், அரசு இந்த ஏழை மக்களை கொடுமைப்படுத்தினாங்க. அதுதான் அன்றைக்கு இருந்த வரலாற்று உண்மை. ஒரு பக்கம் சமயத்தின் தாக்கம், உட்கார்ந்துருக்க கூட அப்படி தான் இருக்காங்க. ஒரு பக்கம் சமயம், ஒரு பக்கம் அரசியல்னு உட்கார்ந்துருக்காங்க. பாவம்தான். இந்த ரெண்டுக்கும் நடுவில் நசுங்கி கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு விடியலை கொடுப்பதாக வெளிப்பட்டதான் வரலாற்றிலேயே சமய தாக்கத்திலிருந்து அரசியல் தாக்கத்திலிருந்து நிறைய சமுதாய மாற்றங்களை கொண்டு வந்தார். சமபந்தி, சமத்துவம், சகோதரத்துவம் அதெல்லாம் அன்றைக்கு எண்ணி பார்க்க முடியாது. 2000 ஆண்டுகள் கழித்தே இன்றைக்கு நம்மளால் சமபந்தி முடியலை, சமத்துவம் முடியலை, சகோதரத்துவம் முடியலை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எவ்வளோ பயங்கரமான கொடுமை இருந்திருக்கும். அந்த குறிப்பை மிக தெளிவாக அவர்கள் சொல்லி ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, முதல் சுற்றினுடைய கடைசிக்கு வந்திருக்கிறோம். எல்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க, கை தட்டுறதுக்கு மறந்து போடுறீங்க. இல்லை ஒருவேளை அவங்க சொற்பொழிவில் அப்படியே மயங்கிட்டீங்களா, அதுவும் தெரியலை.
எப்படியும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்க தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து உற்சாகம் போட்டு வருகிறார் அருமையான பிரதர் ஜோ. கரங்கள் எத்தனை வர வேண்டும். அன்பும் பாசத்துக்கும் உரிய அருமையான நடுவர் அவர்களே, மூன்று அணியில் காணப்படுகிற என் அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, என் இரத்தத்தின் இரத்தமே உங்கள் அனைவருக்கும் என மனமாங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி கை தூக்குறதுனால அரசியல்வாதி இல்லவே இல்லை. மிக அழகாக என்னோட அணியினர் எல்லா காரியங்களும் சிறப்பாக சொல்லி முடிச்சிட்டாங்க. சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது, பேசாம இறங்கி போயிடலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மிக ஆணித்தரமாக சகோதரன், நம்ம சகோதரன் தான், இயேசுதான் ராஜா, இயேசுதான் ராஜா. வசனம் சொல்லுது அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார், அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அப்ப மற்ற ராஜாக்கள்லாம் யாருன்னா, வேதம் சொல்லுகிறது புத்திர சுவிகார ஆவி உமக்கு தந்தேன் உமை அப்பா, அவரை அப்பா என்று அழைக்கும்படிக்கு. அப்போ அவர் ராஜானா, நம்மலாம் யாரு? நம்மளாம் ராஜா தான், நம்மளை குறிச்சு தான் அங்க வந்து போட்டிருக்கு இல்லைங்களா. சும்மா யுவராஜான்னு பேரை வச்சுக்கிட்டு நான் வந்து ராஜ்யத்தில் இருக்கிறேன்னு சொன்னனா அது ஏட்டு சொரக்கா கறிக்காகாத கதை தான் அது, புரியுதுங்களா. அடுத்தது இந்த மனிதன் விழுந்து போனான், இந்த மனிதனை மீட்கும்படிக்கு ஒரு வழி தேவை. ஆகவேதான் இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த விமோச்சனம் பெறணும்னா ஒரு வழி பிறக்கணும். அந்த வழியை தருகிறதுக்கு தான் இந்த சமய பணியை வந்து உபயோகப்படுத்துறாங்க. இந்த சமய பணி அல்லாமல் நிச்சயமா எந்த மனிதனும் இந்த ராஜா குறித்து அறிய முடியாது. இப்போ கிரேம் ஸ்டேன்ஸை பற்றி பேசுனாங்க. கிரேம் ஸ்டேன்ஸ் எப்படி ரசிக்கப்பட்டார்? சமயப்பணி மூலியமாக தானே ரசிக்கப்பட்டார். வில்லியம் கேரியை பற்றி பேசுனாங்க. வில்லியம் கேரி 6 வருடங்களாக சமயப்பணியை போய் செய்து ஒரு ஆத்மாவும் ரசிக்கப்படலை. 6 வருஷம் கழிச்சு தான் 7வது வருஷத்தில் ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டது. அவர் செஞ்சது முழுக்க முழுக்க சமயப்பணி தான். ஹைடாஸ் கடர் பற்றி பேசுகிறாங்க. ஹைடாஸ் கடரோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் சமயப்பணி செய்து கொண்டிருந்தவர்கள் தான். அவர்களை பார்த்து தான் ஹைடாஸ் கடவே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே வேதம் தெளிவாக சொல்லுது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை ஃபஸ்ட்டு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை அறியணும்னா இது சமயப்பணி மூலியமாக தான் செய்ய முடியும் தவிர வேற அரசியல் மூலியமாகவோ இல்லை சமுதாய பணி மூலியமாக இதை நிச்சயமாக இதை வந்து செய்யவே முடியாது. ஆகவே தான் நம்ம போதகர் கூட அரசியல் இருந்தாராம். அதை நிராகரிக்கிறதுக்கு காரணமே இதுதான், இந்த சமயப்பணி மூலியமாக தான் ஆத்மாக்களை சேகரிக்க முடியும், ஆத்மாக்களை இந்த நல்வழிக்கு கொண்டு வர முடியும், பாவ விமோச்சனம் இது மூலியமாக தான் கிடைக்கும் என்று தெளிவாக அறிந்ததுனால தான் அவரே மாற்றிக்கிட்டார். வேதம் சொல்லுகிறது, ஆதியில வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதுவே தேவனா இருந்தது, அது மாமிசத்தில் வெளிப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா இந்த பாவ விமோச்சனம் வரணும். வார்த்தை அல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அரசியல்ல வார்த்தை இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க. சமயத்தில் கூட வார்த்தை இல்லாமல் எதுவுமே நடக்காது. வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன். எனக்கு அறிந்த ஒரு நண்பர், அவர் வீடு மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு அருமையான வீடு அவருக்கு கிடைச்சது. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தனி வீடு, முன்னாடி ஒரு நல்ல கார்டன், பின்னாடி ஒரு நல்ல கார்டன், சிறப்பான வீடு. அந்த முகப்பெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், பெரிய 2 ஜன்னல் 2 சைட்லேயும் ரொம்ப அழகான வீடு. ஆனால் ரொம்ப மலிவான விலைக்கு அவருக்கு கிடைச்சிருச்சு வாடகை. ஒரு 1.5 மாதம் கழித்து அந்த ஏரியாவில் இருக்கும் பொழுது அங்கே என்ன சம்பவிச்சதுன்னா, ஒருத்தர் கேட்டார், எங்கே இருக்கீங்க, இதே ஏரியாவில் இருக்கீங்களா? ஆமான்னாரு. எந்த வீடுனா அந்த வீடு அப்படின்னாரு. அந்த வீடு சொன்ன உடனே அது வந்து, அது அந்த வீட்லையா இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ, ஆமாம் அந்த வீட்டில் தான் இருக்கா, ஐயோ அது பேய் வீடாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இந்த ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை என்னென்னா, பயம் வந்துருச்சுன்னா வாயில் வார்த்தை வராது. பயம் வந்துருச்சுன்னா அவங்க வார்த்தையில் வார்த்தையே வராது. அவங்களுக்கு அண்ணன் தம்பி ஒரு பாட்டி ஒரு அம்மா இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு நாள் இரவில் அந்த அம்மா திடீர்னு முழிச்சுக்கிட்டாங்க. வெளியில் பார்க்கும்போது அந்த ஜன்னல் மூலமா ஒரு ஆள் நிற்கிறார். அந்த ஆளை பார்த்துட்டு அந்த அம்மா
வா வா அப்படின்னா அந்த சவுண்டை கேட்டு அந்த பிள்ளை ஏஞ்சிக்கிட்டான். அவன் வா 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 அப்படின்றான். அந்த தம்பிக்காரன் ஏஞ்சிட்டான். அவன் வந்து வா 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 அப்படின்றான். அந்த பாட்டியம்மாவும் எழும்பிட்டாங்க வா 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 அப்படின்றான். திடீர்னு அந்த உருவம் மறைஞ்சிருச்சு. உருவம் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துல பொழுது விடிஞ்சிருச்சு. இந்த டிசம்பர் மாசத்துலலாம் ரொம்ப இருட்டா இருக்கும். ஒரு 4:45 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இருட்டா இருக்கும். பொழுது விடிஞ்சிருச்சு. வெளியில வந்து பார்த்தா ஃபுல்லா பால் சிந்தி கிடக்கு. பால்காரன் அதிகாலையில வந்திருக்கிறான். இவங்க பயத்துல அது பேயின்னு நினைச்சு மறந்துட்டான். அதே மாதிரி தாங்க ஒரு மனிதனோட வாழ்க்கையில இயேசு என்ற வார்த்தை இல்லாமல் போகுமானால் அவன் வாழ்க்கை பாலாய் போய்விடும். ஆகவே இந்த வார்த்தையை அறிவிக்க சமய பணியை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. சமய பணி மாத்திரமே இந்த வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அரசியல் மூலியமாவோ இல்லை சமுதாய மூலியமாவோ நிச்சயமா எந்த காரியமும் செய்ய முடியாது. இயேசு வந்த ஒரே ஒரு நோக்கம் இந்த சமய பணி மூலியமாக அநேகரை அவரிடம் கொண்டு வரும்படிக்கும், அநேகரை ராஜாவாக மாற்றும்படிக்கும், அவரோட ராஜ்யத்தை சேர்க்கும்படிக்கும் தான் வந்தார். ராஜ்யம் என்று சொன்னால் உங்ககிட்ட பேசுற நினைக்காதீங்க, உண்மை வந்து ராஜா இருக்கும் இடம் அங்க ராஜ்யம் நடக்கும். ஆனால் ராஜாகிய நம்மை அங்க கூட்டி சேர்ப்பதற்கு ஒரே ஒரு வழி இந்த சமய பணி மாத்திரமே. கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. முதல் சுற்று முடிந்திருக்கிறது. இரண்டாவது சுற்றுக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். இரண்டாவது சுற்றுல ஒருவருக்கு 2 நிமிடம் மாத்திரம் கொடுக்கப்படும். 2 நிமிடத்திலேயே பெரு ஒளி ஏற்படுத்தப்படும். 2 நிமிஷம் கண்டிப்பாக பேச வேண்டும் என்றல்ல, ஒரு வேளை நீங்கள் விட்ட குறிப்பு, நீங்கள் சொன்ன குறிப்பை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருந்தால் அதற்கு மறுப்பு மாத்திரம் சொல்லலாம். நான் இடைமறிக்க மாட்டேன். நீங்கள் கண்டிப்பாக 2 நிமிஷம் பேசணுன்றல, உங்கள் கருத்து இருக்குமானால் சொல்லிவிட்டு வந்து அமரலாம். இப்போது நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் போவோம். முதலாவது தேவியில் ஆரம்பிக்கிறோம். தேவி அவங்களுக்கு போகும்போதே நிறைய பின்னால் சொல்லணும் சொல்லிட்டு போயிருக்காங்க. 2 நிமிஷம்தான், நீங்கள் சொல்லலாம். நடுவர் அவர்களே, அனைவரும் ராஜ்யம் ராஜ்யம் என்று சொன்னார்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அன்னை திரேசா சமூக சேவையை செய்தார்கள், ஆனால் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள் என்பது கேள்விக்குறிதானே? இயேசு வந்தது நம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக. இந்த ராஜ்யத்துக்கு அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம என்ன செய்யணும்ன்றதுக்கு சமயத்தை சில வலைமுறைகளை வகுத்திருக்கிறார். அதை பத்தி தான் இப்ப உங்களுக்கு நான் சொல்ல போறேன். பார்வைக்காக உள்ள பக்தி வேஷத்திற்கும் பொருள் ஆசைகளுக்கும் நம்மில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள உபதேசங்களுக்கும் மனிதரை குறித்தும் நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கும் ஏமாந்து போகாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சில காரியங்களை சொல்லுகிறார். இத்தோடு விட்டுவிடவில்லை. நம்மளுடைய இருதயம் பாரம் அடையாதபடிக்கும், நாளைக்கு என்ன செய்வோம் என்னத்தை உடுத்துவோம் என்ற கவலை இல்லாதபடிக்கு நம்ம நித்திய ராஜ்யத்துக்குரியவங்க. நமக்குரிய பொழைப்பை கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று கடவுளையே இயேசுவையே சிந்தித்துக் கொண்டிருக்கும்படியாக தான் சொல்வதற்கு தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். நம்முடைய எளிய மனிதர்களை அற்பமாக எண்ணாதபடிக்கும் நம்முடைய வாழ்க்கையின் முடிவை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். சொன்னது மாத்திரம் இல்லைங்க, இதையே சிந்தித்து செயல்படுங்கள் என்றும் சொல்லுகிறார். நாம பார்த்தோம் இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறார். எப்படின்னா அவர் தான் வழியும் சத்தியமா இருக்கிறார். இதேதான் மேத்யூ ஹென்றி சொல்லுகிறார், சபையில சத்தியம் இல்லைன்னா விட்டு விலகி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம நித்தியராஜ்யத்துக்கு போகணும், நிச்சயம் நமக்குள்ளாக ஒரு சத்திய வழி ஒரு சத்திய மார்க்கம் இருக்கணுங்க. அதை உருவாக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அதற்கு போகக்கூடிய ஈஸியான ஒரு வழி எதுனா அதுதான் சமயம். சமயம் இல்லைன்னா உங்களால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. நித்திய ஜீவன் போக நித்திய ஜீவனை அடைய சமயம் மிக மிக அவசியம். சிஸ்டர் கேசியா, அவர்களே, இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் சமயம் 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 பரலோகம் ராஜ்யம் எல்லாம் சொல்றாங்க, எல்லாமே சரிதான். ஆனா இதுக்காக நாம நடத்துற எல்லா ஊழியத்தையும் விட்டுவிட முடியுமா?
நாம் மக்களை கொண்டு சேர்க்க வேண்டும். யாரை கொண்டு சேர்க்கணும்? யாருக்கு ராஜ்யம், யாருக்கு சமயம்? வெறுமையா இருப்பதற்கு ராஜ்யமா, அல்லது வெறுமையா இருப்பதற்கு சமய வழிபாடுகளா? சமுதாய ஒரு சமுதாயம் என்ற ஒன்று இருந்தால்தான், ஒரு மக்கள் என்ற ஒன்று இருந்தால்தான் அந்த சமுதாயத்துக்கு அந்த வழிபாடுகளையும் அந்த அரசியல் தாக்கங்களையும் கொண்டு சென்று அவர்களை தான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துல எடுத்து செல்ல போறோம். அவருடைய ராஜ்யம் வருவதாக அவருடைய அவர் சமுதாயத்துல பாத்தீங்கன்னா சமுதாயத்தை தான் அவர் வந்து ராஜ்யத்துல கொண்டு சேர்க்க போறார். வேற யாரையும் கொண்டு சேர்க்க போறது இல்லை. அதுக்கான ஒரு வழிகளை தான் சொல்றாங்களே தவிர, அந்த சமுதாயம் நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு சமுதாய கூட்டம், ஒரு கூட்ட ஜனங்கள், அதை தான் ஆண்டவர் அவருடைய வருகையில கொண்டு செல்ல போகிறார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி உனக்கு. யுவராஜ், வேகமாக கடந்து செல்கிறேன். ஒரு தனிப்பட்ட கடைநிலை பெண்ணின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால், ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் கூட ஒரு ராஜாதி ராஜாவால் மாத்திரம்தான் முடியும். அது நம்முடைய நடுவர் அவர்கள் முதலில் ஒரு பாயிண்டாக சொன்னார்கள். அதே போன்று ஒரு குஷ்டரோகிக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் ஒரு சாமானிய மனிதனால் கொடுக்க முடியாது. ஒரு ராஜாதி ராஜாவால் தான் அதை செய்ய முடியும். அதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே மாதிரி அதே போன்று ஒரு அதிகாரம் படைத்த வல்லமையுள்ள ஒரு கடைநிலை, ஒரு அதிகாரம் படைத்த ஒரு வல்லமையுள்ள ஒரு பெரியவர், அதாவது ராஜா, ஒரு கடை நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, தவித்து கொண்டிருக்கிற ஒரு அடித்தட்டு மக்களை தேடி வருகிறார் பார்த்தீங்களா? அதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்று நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். நீங்கள் எங்களுக்கு பாதை போட்டு கொடுத்திருக்கிறார்கள் இரண்டு நண்பர்களும், அதாவது யோவான் ஸ்நானகன் பாதை போட்டது போல. சமயம் பற்றி பேசும்போது சொன்னார்கள், சமயத்தினால் ஒரே தொல்லைங்க மக்களுக்கு, சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு அவ்வளோ தொல்லை. அதே மாதிரி சேம் சைடு கோல் போடுறேன்னு நினைக்காதீங்க. அரசியல்வாதிகளாலுமே மக்களுக்கு பயங்கர தொல்லை. இந்த சமுதாய மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா டீம் மாறிட்டீங்களா நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை. சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பவுமே அதே தான். என்ன சொல்றதுன்னு தெரியலையே, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல நினைக்கிறேன். ஆனால் அப்படி இல்லை. அரசியல்வாதிகளாலும் பிரச்சனை தான், சமயக்காரர்களாலும் பிரச்சனை தான். இதில் இயேசுநாதர் இன்னொரு கருத்தை சொல்கிறாரு, அஞ்சு அப்பம் ரெண்டு மீனை நான் உங்கள் 5000 பேருக்கு கொடுத்ததுனால நீங்கள் என் பின்னாடி வரீங்க, எனக்கு ஒரு கூட்ட மக்கள்லாம் தேவையில்லை, இந்த சமுதாயம்லாம் எனக்கு தேவையில்லை. நான் ஸ்தாபிக்க வந்தது தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லை, அது பலத்தில் உண்டாயிருக்கிறது. நீங்கள் சமயத்தை மட்டும் போய் பிடிச்சிங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அந்த சமய கோட்பாடுகளை தன்னுடைய பலத்தோடும் முயற்சினாலும் பயிற்சியினாலும், அதாவது முயற்சியினால் சொல்லுங்களேங்க, சரி கரெக்டாக சொல்கிறேன், முயற்சியினால் பயிற்சி செய்யும் ஞானேந்திரம் உள்ள இருதயத்தை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்றதுக்கு இந்த சமயத்தை பிடிக்க முடியும். ஆனால் ஸோ இந்த ஓவரால் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, டோட்டல் என் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, சமயத்தினால பிரச்சனை வரும், அரசினால பிரச்சனை வரும், சமுதாயத்தில் மக்கள்லாம் கூடிக்கார் வேற மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துவாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். அந்த மாற்றத்தை தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஏற்படுத்தி காண்பித்து சென்றார். கடைசியாக ஒன்று என்று சொல்லுகிறேன், ஒரு யானை, எனக்கு பில் கேட்கவே இல்லை, அரசு போய் சொல்லுவாங்க, குருடர்கள் சேர்ந்து யானையை பிடிச்சாங்க. அந்த உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தும்பிக்கையை பிடிச்சாரு அவர் சமயம் சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு வாழை பிடிச்சிட்டு தொடப்பாங்கிறாரு, அவங்க வந்து சமுதாய மக்கள்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாரு அவர் காலை பிடிச்சிட்டு அப்படி சொல்கிறாரு. ஆனால் மேலே இருக்கிற தேவன் பார்த்து சொல்கிறாரு, கண்ணை திறந்து பார்த்து சொல்கிறாரு, இந்த பார்ட்டை பற்றிலாம் பார்க்காதீங்க, நான் ஓவரால் யானையை பாருங்கள். அந்த ஓவரால் யானை தான் தேவனுடைய ராஜ்யம். நான் ஸ்தாபிக்க வந்தது சமயத்தை இல்லை, நான் ஸ்தாபிக்கவும் பாதிப்பு ஏற்படுத்த வந்தது சமுதாயத்தையும் அல்ல. இப்போ நீங்கள் ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க இந்த தலைவர் அவர்கள் இப்போது சொல்லி தீர்ப்பு கூறுவார்கள் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். இரண்டாவது சுற்றுல கண்டிப்பாக 2 நிமிடத்தை தாண்டாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். சிஸ்டர் ஹெப்சிபா. சமயவாதிகள், பரிசேயர், சதுசேயர் ஆகிய சமயவாதிகள் அன்றும் இன்றும் சமுதாயத்தில் பெரிய குழப்பத்தையும் பாதிப்பையும் உண்டு பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஐயா, அந்த சமயத்தை குறித்து நாங்கள் இங்கே பேச வரலை. அந்த சமயத்தை எதிர்த்து
ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணும்படியாக தன்னையே பலியாய் கொடுத்த ஜீவன் உள்ள மார்க்கத்தை தான் நாங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். அன்றும் அரசியல்வாதிகள் சமூகவாதிகள் இந்த புதிய மார்க்கத்தை எதிர்த்தார்கள். இன்றும் நம் பட்டிமன்றத்தில் நம் அரசியல்வாதிகள் நம்ம சமூக ஆவலர்கள் இயேசு காண்பித்த இந்த புதிய மார்க்கத்தை புரிந்து கொள்ளாமல் எதிர்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அது இருக்கட்டும். நடுவரை அவர்களே, இயேசு பாரில் தோன்றியது சமயத்தில் ஏற்பட்ட இன்னொரு பெரிய மாற்றம். தேவனிடத்தில் செல்லும் வழியை காட்டியது மட்டுமல்ல, தேவனோட நம்மையும் ஒப்புரவாக்கிற்று. நாம் இழந்து போன சந்தோஷத்தை, பாவத்தின் வாழ்க்கையினால நம்ம இழந்து போன சந்தோஷத்தை நமக்கு திரும்பியும் கொடுத்ததையா, அது எத்தனை பெரிய பாக்கியம். மனிதன் தேவனை சென்று அடையும் வழியை அவர் காட்ட மாத்திரம் இல்லை, போதிக்க மாத்திரம் இல்லை, ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல எழுதி நம்ம கையில கொடுத்துட்டு அவர் மறைந்து போகவும் இல்லையா, நம்ம கூட இருந்தே வழி காட்டுறாரு. மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பெரிய பிளவு வந்தது ஐயா, தன்னுடைய சிலுவையை பாலமா போட்டு என் பின்ன வாங்க, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனா இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்துல வர முடியாது என்று சொல்லி தன்னையே அவர் நமக்கு வழிகாட்டியாக காண்பித்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்து, ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னாக வர வேண்டும் அப்படின்றாரு. ஆண்டவர் அஞ்சு அப்போ ரெண்டு மீன் ஆசீர்வச்சு 5000 பேரை தான் போஷித்தாரான், அவரை பின்பற்றி வரும் பவுல் சொல்றாரு, நான் பசியில இருந்தேன், நான் பட்டினல் இருந்தேன், ஆனா இந்த அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லுகிறார். பவுளுடைய வாழ்க்கையை ரெண்டாக பிரித்தது இந்த சமயத்துடைய தாக்கம் தெரியுமா? பவுள் ஒரு மதவாதியாக சபையை துன்பப்படுத்துகிறவனாக வாழ்ந்து வந்தான், ஆனா இயேசு தோன்றிய தாக்கத்தை உணர்ந்த பவுளின் வாழ்க்கை மாறியது. இன்னைக்கு காலைல கூட பாஸ்டர் சொன்னாங்க, ஒரு சில வீடுகள்ல வந்து பாத்திரங்கள்லாம் கூட மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. பவுளுடைய வாழ்க்கை அப்படியாக மாறிட்டு, வாழ்ந்தால் இயேசுவுக்காக, இயேசு எனக்கு ஜீவன் என்று அவருடைய மார்க்கம் மாறுவதற்கு என்னங்க காரணம்? இயேசு கிறிஸ்துவின் தோன்றலில் உண்டான, இயேசு கிறிஸ்துவின் சமயத்தில் இயேசு கிறிஸ்து போதித்த மார்க்கத்தை அவர் பின்பற்றதுனால தன்னுடைய மார்க்கம் மாறிட்டு நித்திய ஜீவனுக்கு அவர் பங்குள்ளவராக மாறினார். இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், இயேசு தோன்றியதுனால ஏற்பட்ட தாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, பிசாசின் கிரியைகளை அழிக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிசாசின் கிரியைகளை அழித்து நம்மளை விடுதலை ஆக்குது. எத்தனையோ பேர் பிசாசின் கட்டுகளில் இருக்கிறாங்க, சமய பணியினால் சமுதாய பணியினால் பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து காண்பித்த வழி, அவர் சிந்தின ரத்தம் பிசாசின் கட்டுகளை அழிக்கும். மனிதனையும் தேவனையும் ஒன்றாக்க வேண்டும். அவர் நம்மில் வாசமாயிருக்க, நாம் அவர் வாசமாயிருக்க, நம்ம அவரில் நிலைத்திருக்க, அதிக கனிகளை கொடுக்க, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல நாம் நீங்களும் எங்களோடு கூட ஒன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த புதிய மார்க்கத்தை காண்பித்தார். இதுதானையா பெரிய தாக்கம், இதுதானையா பெரிய தாக்கம். முடிவாக நான் சொல்ல விரும்புகிறேன், இயேசு காட்டிய புதிய மார்க்கம் என்ன? அசத்தியத்திலிருந்து சத்தியத்திற்கும், மாயையிலிருந்து யதார்த்தத்திற்கும், இருளிலிருந்து வெளிச்சத்திற்கும், சாவிலிருந்து சாவாமைக்கும் நம்மளை நடத்துவதே இந்த புதிய மார்க்கம். இதுவே இயேசு தோன்றினதனால் ஏற்பட்ட புதிய மார்க்கம். என்னது? இவனிடத்தில் சேர்க்கும் ஒரு பெரிய தாக்கம். இயேசுவின் தோன்றல் ஏற்பட்ட பெரிய தாக்கம் சமயத்திலேயே என்று என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். ஆம், அசத்துவம் அசத்கமைய, தமசோமா ஜோதிர்கமைய, மிருத்தோமா அமிர்தம் கமைய. ஆம், சாந்தி சாந்தி சாந்தி. Sister Noblin. நடுவர் அவர்களே, இயேசுவின் தோன்றல் சமுதாயத்தில் உள்ள பெண்களுக்கு என்ன மாற்றம் கொண்டு வந்தது என்று கூற விரும்புகிறேன். பெண்களுக்கு அந்த நாட்களில், அதாவது அந்த 3 நாட்களில் தூய்மையற்றவர்களாக கருதப்பட்டார்கள். அவர்களை தொட்டா பாவம், கிட்ட போனா பாவம், அவங்க தொட்ட திங்ஸ் எல்லாம் பாவம். அந்த நாட்கள் அவங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போகக்கூடாது, இப்படிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இயேசு வந்த பிறகு 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அத்தனை ரூல்ஸை மீறி தைரியமாய் இயேசுவின் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அந்த கூட்டத்தின் நடுவில் அவரை பின்னாட போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு ஒன்றும் தெரியாத மாதிரி விட்டுருக்கலாம், ஏன்னா இந்த மாதிரி டைமில் வந்து பெண்கள் வந்து தொடக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். அப்படியே விட்டுருக்கலாம், அல்லது அவர் எல்லாரும் அவளை தப்பாக நினைக்கலாம்னு விட்டுருக்கலாம். ஆனால் இயேசு வந்து எல்லாருக்கும் அதை தெரியணும், யார் என்னை வந்து தொட்டதுன்னு அவருக்கு தெரியணும்னு சொல்லி என்னை தொட்டது யாருன்னு அவர் கேட்டார்.
ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக விழுந்தாள். இன்றைக்கு பெண்கள் அப்படிப்பட்ட தடைகளை மீறி வேலைக்கு செய்கிறார்கள், ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க, சாதனை செய்கிறார்கள், எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போறாங்க. இது இயேசு அன்னைக்கு அந்த பெரும்பாடு ஸ்திரியை வந்து தொடுவதற்கு அனுமதித்தினாலே சமுதாயத்தில் எவ்வளோ சேஞ்சஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட், விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்தாங்களாம். எல்லாரும் கல்லேறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க, சுற்றிலும் பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லாரும் நிற்கிறாங்க. நம்ம லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு அந்த பெண் அவமானப்பட்டு அழுது கொண்டிருந்தாள். இப்படிப்பட்டவர்களின் போலித்தனமான மாயமாலமான முகத்தறியை கிழிப்பதற்கு இயேசு அவளை பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் சொன்னாராம். எல்லாரும் மனசாட்சி குத்தப்பட்டு ஒவ்வொருவராய் கடந்து போனார்கள். இயேசு அவளை பார்த்து, நீ போய் நீ பாவம் செய்யாதேன்னு சொன்னாரு. இந்த உலகத்தை அவளுக்கு ஒரு தைரியமா ஃபேஸ் பண்ணுவதற்கு ஒரு செகண்ட் சான்ஸ் ஆண்டவர் கொடுத்தார். யாரும் அவளை கேள்விகள் கேட்காதபடி எல்லாருடைய வாயை அடைத்து திரும்ப அவளுக்கு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாரு. பிரகாசிக்கும் ஒளியாக இயேசுராஜன் பிறந்தாரே, இவ்வுலக மக்களுக்காக இயேசு மகிமையாய் தோன்றினாரே, பிறந்ததினால் பாரிலே சமாதானமும் மகிழ்ச்சியும் தாக்கமும் பெரிதும் உண்டானது சமுதாயத்திலே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம். எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசு மக்களாம், சீலுவையின் கீழே சுரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தார். நடுவரே அவர்களே, இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட போதும், சிலுவை பாடுகளை ஏற்ற போதும், சிலுவையிலே தொங்கி மரித்த போதும், பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்வதற்காகவே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். நாம் அனைவரும் அறிந்ததே. மீண்டுமாய் அவர் நமக்காக வரப்போகிறார். சமுதாய அணியினரே, சமய அணியினரே, சபை மக்களே, நடுவரையா அவர்களே, எல்லோருக்குமாக நான் கேட்கிறேன், அவர் தனது தலையையே மாய்த்து கொண்டார், தன் உயிரையே மாய்த்து தியாகம் செய்து கொண்டார். எதற்காக? நம் அனைவரையும் பரலோக ராஜ்யத்தில் அழைத்து கொண்டு போவதற்காக. இன்னும் என்னமா உங்களுக்கு வேணும்? உயிரையே அவர் கொடுத்துட்டாரே, இன்னும் என்ன கேட்குறீங்கன்னு எங்களுக்கு புரியலை. நடுவரையா அவர்களே, ஐடாஸ் கடரையும் அன்னை தெரேசாவையும் நினைவு கொண்டார்கள். இன்றைய தினத்திலே நான் ஒரு சிறு காரியத்தை கூறுகிறேன். உலக பிரகாரமான ஒரு வேலையை செய்து கொண்டு கர்த்தருக்காக தன்னுடைய வேலையெல்லாம் விட்டு ஒரு தரிசனம் கண்டு இந்த ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்தார் என்று சகோதரி எப்சியம்மா கூறினார்கள். அவர்கள் ஒரு காரியத்தை மறந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அந்த தரிசனம் என்ன என்று கூறியிருக்கலாம். அந்த தரிசனம் ஒரு கூட்ட ஜனத்தை இயேசுக்காக ஆயத்தப்படுத்துவதற்காகவே சபையை போதகர் ஐயா ஸ்தாபித்தார்கள். கர்மேல் கிறிஸ்த சபையின் போதகர் பாஸ்டர் ராபர்ட் சைமன் ஐயா அவர்கள். நடுவரையா அவர்களே, நமது போதகர் மாத்திரமல்ல, இங்கு வந்திருக்கிற போதகர்களும் மற்ற ஊழியர்களும் கூட, அவர்களுடைய மெயின் கோல், எல்லோருடைய அல்டிமேட் கோலும் பார்த்தீங்கன்னா இறை ராஜ்யத்திற்கு மக்களை சேர்ப்பதுதான். நடுவரையா அவர்களே, நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன். இன்றைய தினம் வந்து உலகத்தில் பல்வேறு இடங்களில் கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க. நிறைய இடங்களில் வந்து தேவனை ஆராதிக்க போயிருப்பாங்க மக்கள், போயிருப்பாங்க நிறைய பேர், போயிருப்பாங்க, போகாமல் இருந்திருப்பாங்க. அதே இன்னைக்கு ஒரு வாக்காளர் தினமாக இருந்தால் ஒருவராவது ஓட்டு போடாமல் இருந்திருப்பாங்களா? வயசான பெரிய பாட்டியை கூட தூக்கிக்கிட்டு போய் ஓட்டு போடுவாங்க. அப்போ இறை ராஜ்யத்துக்கு தான் நீங்களும் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பிரதர் ஜோ, வசனம் தேடினேன், அது கிடைக்கல. இருந்தாலும் அது இப்படியாக சொல்லுது, உலகமெங்கும் இந்த சுவிசேஷம் சாட்சியாக பிரசங்கிக்குமானால் அப்பொழுதுதான் முடிவு வரும். ஆகவே இயேசு வரது கூட இந்த சமயப்பணி மூலியமாக தான் நம்ம வந்து அவரை குறித்து, உலகமெங்கும் அவரை குறித்து நம்ம பேசும் பொழுது அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று திட்டம் தெளிவாக வேதத்தில் நான் வாசிச்சிருக்கிறேன். அந்த வசனத்தை என்னால் எடுக்க முடியல, தேடி பார்த்தேன், எடுக்க முடியல. ஆகவே சமயப்பணி மூலியமாக தான் இந்த வார்த்தையை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று என்னோட ஆணித்தரமான வாதம். அடுத்தது வந்து, சமயப்பணி அல்லாமல் வேற எந்த விதத்திலும் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த இயேசு குறித்து நம்ம வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது.
அது வந்து சமயப்பணியே என்று சொல்லி என்னோட வாதத்தை முடிக்கிறேன். ஜெயக்குமார், இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கார்ந்தாற்று. அதுபோல ரெண்டு அணியினரும் சமுதாயத்தை வசைப்பாடி சென்றுள்ளார்கள். இயேசுநாதர் பாருங்கள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தினால்தான் அவரை பின்பற்றினார்கள். மத்தேயு 4:23-25 அந்த காலத்திலே இயேசுவின் கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. கலிலேயா, தெக்கபோலி, எருசலேம், யூதியா, யோர்தானுக்கு அப்புறத்திலும் வந்து இயேசுவை பின் சென்றார்கள். இன்றைக்கு சமுதாயத்தில், உலகமெங்கும் உள்ள சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது, அன்றைக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய இயேசுதான். தேவ ராஜ்யத்திற்கு ஆயத்தம் பண்ணக்கூடிய சபை இருக்கக்கூடிய இடம் சமுதாயத்திலே தான். நடுவர் அவர்களே, சமயம் அரசியல் எங்கே இருக்கிறது? சமுதாயத்திலே தான். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியுமா? சமயம் அரசியல் இவை சமுதாயத்தின் அங்கம்தான். சமயத்திற்காகவும் அரசியலுக்காகவும் சமுதாயம் அல்ல, சமுதாயத்திற்காக அதாவது மக்களுக்காகத்தான் சமயம் அரசியலும். எனவே இயேசு பாரியில் தோன்றியதன் மூலம் தாக்கம் ஏற்பட்டது சமுதாயத்திலே தான் என கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடைசியாக பிரதர் வினோத்குமார். யோவான் ஸ்நானன் மத்தேயு 3:2 சொல்லியிருக்காரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரை பார்த்து அதை சொல்லலான்னுட்டு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் எனக்கு தெரியல. லூக்கா 9:2 ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்கள் அனுப்பும் பொழுது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணி பின்பு நீங்க வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்குங்க அப்படிங்கிறாரு. அங்கேயே வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அவரே ஒரு ஆர்டர் போட்டு வச்சிருக்கிறப்ப நம்ம ஏங்க குழப்பிட்டு இருக்கிறோம்? இஸ் கிவன் த ப்ரையாரிட்டி. வேதத்துல கிங்டம் ஆஃப் காட் அல்லது தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் 147 முறை புதிய ஏற்பாட்டில் வருது. மத்தியில் மட்டும் 57 முறை. நம்ம என்னதான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு மார்க்கம் மார்க்கம் மார்க்கம்னு சொன்னாலும் வேதம் தெளிவாக இருக்குதுங்க. ராஜ்யன்ற வார்த்தை எத்தனை முறை வந்திருக்குன்னு பாருங்க, மார்க்கம் அப்படின்ற வார்த்தை எத்தனை முறை வந்திருக்குன்னு பாருங்க. எங்க நீங்க திரும்பி போனாலும் ராஜ்யத்தை தாண்டி போகவே முடியாது. ராஜ்யத்திற்காகவே வந்தார், ராஜ்யத்தின் செய்தியை பிரசங்கித்தார், சீஷர்களை ராஜ்யத்தின் செய்தி பிரசங்கிக்கும்படி அனுப்பினார். தயவு செய்து நீங்கள் அதை செய்யுங்க. கடைசியில ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அந்த ராஜ்யத்திற்குள்ள நீங்களும் நானும் இருக்கணும், எங்க எதிரணி மக்களும் இருக்கணும் நான் நம்புறேன். என்னுடைய வாதத்தை முடிக்க விரும்புகிறேன். மிக மிக நேர்த்தியாக 3 அணியினரும் பேசியிருக்கிறார்கள். ஒருவேளை பல பட்டிமன்றங்களிலே நடுவராக இருந்திருக்கிறேன், இன்றைக்கு நான் குழம்புனது போல இதுவரைக்கும் நான் குழம்புனதில்லை. அதுக்கு ஒரு காரணம், டாபிக் கடினமாக இருந்ததல்ல, திடீர் திடீர்னு யார் எந்த அணிக்கு பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. பிரிய மாணவர்களே, ஏன்னா ஆரம்பத்திலே சிஸ்டர் சீபா சொன்னேன், கொஞ்சம் கருகலான தலைப்பு என்று சொல். கருகலான தலைப்பு மாத்திரமல்ல, மிக எளிதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிறார், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். இயேசு மரிக்கும் போது எப்படி அவருடைய விலாசம் எழுதப்படுகிறது, யூதருடைய ராஜா இவர், யூதருடைய ராஜா இவர். ஒருவேளை ஏழை குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், ஒரு தச்சனுடைய குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், இடையர்கள் என்று அழைக்கப்பட்ட மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவருடைய பிறப்பு யூதருடைய ராஜா, அவருடைய இறப்பு யூதருடைய ராஜா. அவருடைய பிரசங்கம் பரப்புரை, யோவானுடைய பரப்புரை, சீடர்களுக்கு அவருடைய கட்டளை, ராஜ்யத்தின் நற்செய்தி, இறையரசின் நற்செய்தி. இறையரசு சமீபமாக இருக்கிறது, இறையரசு உங்களுக்குள்ளே இருக்கிறது. இறையரசு
மற்ற அரசிலிருந்து சற்று மாறுபட்டது. இளைய அரசு அது வெறுமனே புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். எல்லா அரசுகளுக்கும் அதான் பொறுப்பு. நீதியான அரசு இருக்கணும், குடிமக்கள் சமாதானமாக சுபீட்சமாக இருக்கணும், வாழ்க்கையில் வளமுடன் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும். இது இந்த உலக அரசுகளெல்லாம் தரவில்லை, என்னுடைய அரசு இது உங்களுக்கு தருகிறது, என்னை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள இந்த பொதுவான ஒரு அரசு, அரசியல் என்று சொன்னால் அரசு இயல், அரசு இப்படி தான் செயல்பட வேண்டும். இந்த அரசு உங்களுக்கு நீதியாய் தரும், அநியாயம் மேற்கொள்ளாது, நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும், உங்களுக்குள்ளே சமாதானம் இருக்கும், உங்களுக்குள்ளே சந்தோஷம் இருக்கும். இதை தருகிற ஒரு அரசாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் அவர் தொடங்குகிறார். அதனால் பார்க்கும்போது தெளிவாக தெரிகிறது, ஒரு அரசியல் தாக்கத்தை பெரிதும் உண்டாக்கத்தான் அவர் வந்தார். ஆனால் இந்த அரசியல் தாக்கம் எங்கே உண்டாகிறது? ஒரு சமுதாயத்தில். சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கம் உண்டாகி எழுத்தின்படியே இன்றைக்கு சமுதாயம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று மாறியிருக்கிறது. உலக பிரகாரமான அரசுகள் மாறி இருக்கின்றன. கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத அரசுகள் கூட சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு, சமத்துவம் பேச ஆரம்பித்திருக்கிறார். இன்றைக்கு சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட சமத்துவத்துக்கு மாறாக பேச முடியாது. ஒருவேளை சமத்துவத்தை அவள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் சமத்துவத்துக்கு மாறாக பேச முடியாது. உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன், கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகு சமுதாயத்தில் உண்டான ஒரு பெரிய மாற்றம், அரசியல் தாக்கம் உலக நாடுகள் கிட்டத்தட்ட 160 நாடுகள் கையொப்பமிட்டிருக்கிறார்கள், இனி மனிதனை சிலுவையில் அறைந்து கொல்லக்கூடாது என்று சொல்லி சிலுவை மரண தண்டனை அரசியலிலிருந்து மாற்றப்பட்ட ஒரு சமுதாயம் உருவானது. இன்றைக்கு பொதுவாக பப்ளிக் எக்ஸிக்யூஷன் கூட ரொம்ப குறைஞ்சிடுச்சு வளர்ந்து வருகிற நாடுகளில். அன்றைக்கு ஒரு பெண்ணுக்கு மன்னிப்பு கொடுத்தார், அதுக்கு எல்லாருக்கும் மத்தியில் ஒருத்தனை விட்டு கல்லெறிந்து கொள்வது, சாட்டையில் அடித்து கொள்வதெல்லாம் வளர்ந்து வருகிற நாடுகளில் பெரிதும் குறைந்து விட்டது. நம்முடைய நாட்டிலும் கூட தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு தண்டனை செய்தவன் தப்பித்தாலும் தப்பித்து கொள்ளலாம், ஒருவனை அநியாயமாக கொண்டு விடக்கூடாது என்ற ஒரு நியாயம் வந்திருக்கிறது. சமுதாயத்தில் உள்ள மாற்றம் அரசியலில் மாற்றத்தை உண்டாக்கிட்டு, சமுதாயம் வெகுண்டு எழும்போது ஆரம்பத்தில் சொன்னாங்க அரசு அடக்கிவிடும் என்று. அது ஒரு தவறான வாதம். எந்த மனித எழுச்சியும் இதுவரைக்கும் வரலாற்றில் எந்த அரசு மாற்றியதில்லை. மனிதர்கள் சமுதாயம் அரசை மாற்ற முடியுமே ஒழிய அரசியல் அடக்குமுறை சமுதாயத்தை மாற்றியதாக வரலாறு இல்லை. கொஞ்சம் ஒடுக்கலாம், சமுதாயம் அரசை மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய தாக்கம் அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலையெல்லாம் மாற்றி கிறிஸ்துவனுக்கு விரோதமாக இருந்த ஐரோப்பிய அரசையே கிறிஸ்துவ அரசாக மாற்றிவிட்டது. அரசியலில் இந்த சமுதாயம் பெரிய மாற்றம். பிரியமானவர்கள், இன்றைக்குள்ள அநேக சட்டத்திட்டங்கள், ஒருவனுக்கு ஒருத்தி, பல மதங்களில் கிடையாது, பல சமுதாயங்களில் கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பிறகு இந்த பிரின்சிபிள்ஸ் உலக வழக்காக மாறியது. அது ஒருவேளை அரசியல்லையும் ஒரு தாக்கத்தை உண்டாக்கியது. அதையும் நம்ம பார்க்கும்போது தெளிவாக அவர் தேவனுடைய ராஜ்யம் உண்டாவத, தேவனுடைய ராஜ்யத்தை பரப்ப வந்தாலும் கூட சமுதாயத்தில் தான் பெரிய மாற்றம் வந்து தனி மனிதன் மாறினான், குடிகாரம் மாறுறான், சமுதாயம் மாறு, மனைவியை கொடினப்படுத்தின மாற, மனைவியை சமமாக நடத்துகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு ஆண் செய்கிற இழி தொழில் அத்தனையும் வீட்டில் ஒரு பெண் செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிமை எண்ணம் இருந்தது.
இவன் ஊரில் உள்ளவங்க துணியெல்லாம் துவைப்பான், அவன் அடிமை நினைச்சாங்க. அதனால் அவன் என்ன பண்ண, அவன் துணியை மனைவி துவைக்கணும்னா இவன் ஊரெல்லாம் போய் சுத்தம் செய்வான். அதனால் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டியது மனைவின்னு நினைச்சான். இவன் ஊரில் சமைச்சு போடுவான், அதனால் வீட்டில் சமைக்க வேண்டியது மனைவின்னு நினைச்சான். இன்றைக்கு எவ்வளவோ பெரிய மாற்றம், எல்லா வேலைகளையும் ஆண்கள் செய்கிறார்கள். இது ஆணுடைய வேலை பெண்ணுடைய வேலை என்றெல்லாம் அடிமைத்தனத்தில் பிரிக்கப்படவில்லை. இந்த பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் உண்டானது பெரிய தாக்கம். அரசியல் சமயம் என்பதை தாண்டி சமுதாயத்தில் தான் பெரிய தாக்கத்தை பார்க்க. சரி, இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது ஒரு வகையில் இந்த கிறிஸ்து அறியப்பட்டது ஒரு மத தலைவராக, கிறிஸ்தவம் என்பது ஒரு சமயமாக, ஒரு வாழ்க்கை முறையாக, ஒரு வழிபாட்டு முறையாக அதிகமாக அறியப்பட்டிருக்கிறதே ஒழிய, கிறிஸ்தவம் என்பது ஒரு அரசியல் முறையாகவோ, கிறிஸ்தவம் என்பது ஒரு சமூக நலம் சார்ந்த ஒரு இயக்கமாகவோ பெருவாரியாக அறியப்படவில்லை. அப்போ கிறிஸ்துவினுடைய தாக்கம், இன்றைக்கு உலகம் என்று எடுப்பால் கிறிஸ்துவினுடைய தாக்கம் எது? அரசியலில் மாற்றம் கொண்டு வர்றாங்க, இந்த ஆட்சியை மாற்றி இன்னொரு ஆட்சியை கொண்டு வந்துடுவாங்க, இல்லை பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக போகிறோம், அதுக்காக உள்ள ஒரு அரசு இயல் இது, ஒரு அரசியல் சாசனம் என்பதை விட, சமூக நலம் சார்ந்த இயக்கம் என்பதை விட, கிறிஸ்தவம் என்றாலே அது ஒரு வழிபாட்டு முறை, அது ஒரு மார்க்கம், இறைவனை அடையக்கூடிய ஒரு மார்க்கம் என்று தான் பெருவாரியாக அறியப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் பிற இன மக்கள் மத்தியிலேயும் கிறிஸ்தவம் என்றால் சமயம் என்று அறியப்பட்டிருக்கிறதே ஒழிய, அந்த தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறதே ஒழிய, அது அரசியல் என்றோ சமுதாயம் என்றோ இல்லை. அப்போ பெரிய தாக்கம் எதில் இருக்கிறது என்று பார்த்தால் சமயம் என்றும் தோன்றுகிறது. நல்லா நம்ம நிதானித்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மலை அடிவாரத்திலே ஒரு சில மதங்களைச் சேர்ந்த, வேற்று மதங்களைச் சேர்ந்த அநேகர் நின்று பேசி கொண்டிருக்கிறார். இந்த மலை உச்சிக்கு நான் போக போகிறேன், நான் இந்த வழியாக ஏறுறேன், நீ இந்த வழியாக ஏறு, நீ இந்த வழியாக ஏறிவா, நம்ம எல்லாரும் ஏறி போய் அந்த ஒரு மலை உச்சியை அடைய போகிறோம் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு நோக்கம், அந்த மலை உச்சியை அடைய வேண்டும், நீ இந்த வழியாக வா, நீ அந்த வழியாக வா என்று பல வழிகளை பேசுகிறார். பிரியமானவர்களே, அப்போ அங்கே ஒருத்தர் நின்று கேட்டாரா, நீங்கள்லாம் ஏண்டா மலைக்கு போகணுன்னு விரும்புகிறீங்க, இந்த மலை உச்சிக்கு நீங்கள் போய் என்னத்தை பார்க்க போகிறீங்க, எதுக்கடா நீங்கள் மலை உச்சிக்கு போகணும் அப்படின்னு ஒன்று ஒருத்தர் பார்த்து, அந்த மலை உச்சியில் தான் இறைவன் இருக்கிறார், அந்த இறைவனை அடைவதற்காக நாங்கள் எல்லாம் அந்த மலை உச்சிக்கு போகிறோம், ஒவ்வொருத்தரும் ஒரு வழியாக வாரோம், இந்த மலைக்கு போகிறதுக்கு பல வழிகள் இருக்கு இல்லையா, அங்கே போய் நாங்கள் இறைவனை பார்க்க போகிறோம் நாங்களாம். அப்போ அந்த பெரியவர் கேட்டாராம், இப்படி தான் நீங்கள் மலைக்கு வரணும்னு சொல்லி அந்த ஆண்டவன் ஒரு வழியை சொல்லலையாடான்னு. ஆளுக்கால ஒரு வழியில் போகலாங்கிறீங்களே, இந்த மலைக்கு வர்றதுக்கு நீங்கள் இப்படித்தான் வர வேண்டும் என்று ஆண்டவன் ஒரு வழியை சொல்லலையாடா, அந்த வழி உங்களுக்கு தெரியுமாடான்னு கேட்டார். இயேசு சொன்னார், நானே வழி, நான் தான் அந்த வழி என்று சொன்னார். அந்த மலை உச்சியை அடைவதற்கு, பிரியமானவர்களே, அது இறைவனுடைய ராஜ்யமாக இருக்கலாம், அந்த மலை உச்சியை அடைவதற்கு ஒரு சமயம், ஒரு மார்க்கம், ஒரு வழியை ஏற்படுத்துகிறான், ஒரு நியாயமான தீர்ப்பை சொல்லுகிறான், இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இந்த பாதையில் நீ நடந்தால் அந்த மலை உச்சியை அடைந்து விடலாம், அந்த இறை அரசை அடைந்து விடலாம் என்று சொல்லுகிறான். நம்ம வந்து யோசித்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பாதையை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது, இந்த வழியை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது, அவர் காண்பித்த ஒரு வழி, என்னை பின்பற்றி வா, என்னை இமிட்டேட் பண்ணு, இந்த வழியில் நீ நடந்தால் அந்த மலை உச்சி போய்விடலாம் என்று சொன்னார். அந்த மலை உச்சியில் நான் நடக்க ஆரம்பிக்கிறேன், அவர் தருகிற பாவ மன்னிப்பை பெறுகிறேன், என் சத்துருவை சிநேகிக்கிறேன், எனக்குள்ளாக இருந்த ஜாதி வெறி போகிறது, ஏற்ற தாழ்வு மாறுகிறது, என் குடும்பத்தில் சுபிட்சம் ஒரு வளமான வாழ்வு வருகிறது, மனைவியை நேசிக்கிறேன், பிள்ளைகளை நேசிக்கிறேன், கணவன் மனைவி பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்கிறார், உறவுகளிடத்தில் அந்த அன்பு பரவுகிறது, இந்த சமுதாயத்தை பற்றிய ஒரு உணர்வு வருகிறது,
சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கு. என்ன தாக்கத்தை உண்டாக்குகிற? இந்த வழிக்கு வாங்க, வேற வழியில் நீங்கள் போய் அவரை அடைய முடியாது. அவர் காண்பித்த ஒரு வழி இருக்கிறது, இந்த வழிக்கு வாங்கல் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, என்னுடைய வீட்டு அரசியல் மாறுகிறது, என்னுடைய சமுதாய அரசியல் மாறுகிறது, என்னுடைய அரசியல் சாசனம் மாறுகிறது. என்னுடைய அரசியல் சாசனம் சொல்லுகிறது சத்தியம் ஜெயிக்கணும், சத்தியமே ஜெயத்தே, நீதி ஜெயிக்கணும், நியாயம் கிடைக்கணும், எல்லாருக்கும் மருத்துவம் கிடைக்கணும், எல்லாரும் வளமுடன் வாழணும், ஒரு அரசியல் நோக்கம் வருகிறது. எனக்குள்ளாக சமுதாய மாற்றம், அரசு இயல், என் குடும்பத்தை நான் அரசாங்கம் செய்வது, என் குடும்பத்தை நடத்துவது, என் குடும்பத்துக்கு நீதி செய்வது. அரசியல் என்று சொன்னால் குடும்பத்துக்கு நீதி செய்வது, என் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பது, அதான் அரசியல். என் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஒரு சமாதானத்தை கொடு, வீட்டில் அந்த பிள்ளைக்கும் அந்த பிள்ளைக்கும் சண்டை, குடும்பத்தில் பிரச்சனை, அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வசதி வாய்ப்புகள், கல்வி, எல்லாவற்றையும் என் குடும்பத்துக்கு நான் செய்வது தான் அரசியல். என்னுடைய சமுதாயத்துக்கு நான் செய்வது தான் அரசியல், இந்த நாட்டுக்கு நான் செய்வது தான் அரசியல். அப்போ இந்த அரசியல் தாக்கம் உண்டாகிறது, குடும்பம் நல்லா நடக்குது, வாங்குகிற சம்பளத்தெல்லாம் டாஸ்க் வாக்கில் செலவழித்தேன்னா இன்றைக்கு அந்த சம்பளத்தெல்லாம் கொண்டு வந்து என் பிள்ளைகளுக்கு துணி எடுத்து கொடுக்குறேன். என் மனைவி அன்றைக்கு அழுது கொண்டே இருந்த மனைவி இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற, நல்ல அரசியல் வீட்டில் நடக்கு, அரசு இயல். என் குடிமக்களை நான் நடத்துகிறதான் அரசியல். அப்போ இது பெரிய தாக்கத்தை என்னுடைய வாழ்க்கை முறையில் உண்டாக்குகிறது, என்னுடைய சமுதாயத்தில் உண்டாக்குகிறது, என் குடும்பத்தை நான் நடத்துகிறதில் உண்டாக்குறது, என் குடும்பத்தில் இறை அரசு வருகிறது. பிரியமானவர்கள், பூமியில் வானத்திலுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சித்தம் செய்யப்படுகிறது. என்னுடைய சமுதாயத்திலே, என்னுடைய சமுதாயம் சார்ந்த அரசியலிலே ஒரு பெரிய தாக்கத்தை இது உண்டாக்குகிறது என்று சொன்னால் என்னுடைய வழிபாட்டு முறையிலே உண்டாக்கின தாக்கம்தான் அது. ஆகையால் இயேசு கிறிஸ்து வந்த தாக்கம் நம்முடைய வழிபாட்டு முறையிலே உண்டாக்குகிற தாக்கம்தான் நம்முடைய சமூக நோக்கம், நம்முடைய அரசியல் நோக்கத்திலே தாக்கத்தை உண்டாக்கும். பிரியமானவர்களே, அவர் ஒரு புதிய வழிபாட்டு முறையை உண்டாக்கினார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும். இந்த ஆலயங்களை இடித்து போடுங்கள், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஒரு புதியதும் கூர்மையும் ஜீவனும் உள்ள ஒரு வழிபாட்டு முறையை உண்டாக்கினார். அந்த வழிபாட்டு முறை, வழிபாட்டு முறை என்றால் வழியை பாடுவது. அவர் காண்பித்த வழியை நம்முடைய வாழ்க்கையில் பாட ஆரம்பிப்போமானால் நம்முடைய சமூகம், சமுதாயம், நம்முடைய குடும்பத்தை நடத்துகிற அரசியல் எல்லாவற்றிலையும் பெரிய தாக்கம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பல முனைகளிலே பல மாற்றங்களை, தாக்கங்களை உண்டாக்கியது. என்றைக்கு அந்த இறைவனை நாம் அடையக்கூடிய வழியை தெரிந்து கொள்ளுகிறோமோ, இறைவனை அடையக்கூடிய வழியை நாம் தெரிந்து கொள்ளுகிற அந்த தாக்கம் மற்ற தாக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியக்கூறாக மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் தாக்கம் இன்றைக்கு உலகத்திலே பெரிதும் உண்டாக்கினது வழிபாட்டு முறை தாக்கமே என்று சொல்லி இந்த விவாதத்தை நிறைவு செய்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் அதிகமாக கடந்து போனாலும் பொறுமையோடு கூட இருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுடைய அன்பை தெரிவித்து கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, இந்த முறை நம்ம பட்டிமன்றம் பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும். வருஷ கடைசி எவ்வளவோ வேலையில் மத்தியில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கும் பின்னால் ஒரு சின்ன காரணம் உண்டு, ஆனாலும் அதை நான் இப்போ சொல்லலை. அந்த கிஃப்டை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அருமையான மத்தியில் வந்திருக்கிற சமூக ஆர்வலர், கல்வி புரவலர், பட்டிமன்ற என்ன சொல்லலாம், கலகலப்பாளர், புரட்சியாளர், போதக பால்ராஜ் குணா அவர்கள் இந்த பட்டிமன்றத்தை குறித்து தன்னுடைய நிறைவு கருத்துக்களை சொல்லி அந்த பரிசுகளை முதலாவது வழங்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏ வாங்க, இந்த பெயர்களை சொல்லும்போது இந்த பேச்சாளர்கள் பரிசுகளை பெற்றுக்கொண்டு வினத்துவாங்க. பரிசுகளை பெற்றுக்கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஐயா
நிறைவேற சொல்லுவாங்க. இன்றைக்கி நமக்கு இறைவாழ்த்து பாட வேண்டிய சகோதரர் பாஸ்டர் வினோத் கொஞ்சம் வர தாமதமாயிட்டு, அவங்க ஒரு பாட்டு பாடி நமக்கு நிறைவு ஜெபம். வசந்த் வசந்த் வர தாமதமாயிட்டு அவங்க நமக்கு ஒரு பாட்டு பாடி நிறைவு ஜெபம் நிறைவு ஜெபம் செய்வார். ஐயா முதல் அந்த கிஃப்ட் கொடுங்கப்பா. பாஸ்டர் ஐயா அவர்கள் நமக்கு இந்த வெகுமதியை கொடுக்க முடியாத அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரதர் ஜோ வாங்க. பிரதர் ஜோ, சிஸ்டர் ஹெப்சிபா, சிஸ்டர் தேவி, பிரதர் ஜெயக்குமார், சிஸ்டர் நோபலின், சிஸ்டர் கேசியா, சிஸ்டர் பானுமதி, பிரதர் யுவராஜ். வினோத்துக்கு நிறைவாக பின்னால் இந்த கிஃப்டை கொடுப்பார். தலை இருக்கும்போது வாள் ஆடக்கூடாதும்பாங்க. சிறப்பு கருத்துரையை சொல்லுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற நான் வாள் ஆட்டலாம் அப்படிங்கிற ஒரு உரிமையை எடுத்துக்கொண்டு ஒரு சில நொடிகளிலே அமர விரும்புகிறேன். மிருகங்களுக்கு பின்னாடி இருக்கிற வாள் அல்ல, எஸ் ராஜாவுடைய கரங்களில் இருக்கிற வாள் என்கிற பட்டயம், பட்டயம் என்ற சத்தியம். சத்திய சாதனையாளர் என்கிற அரும் பெரும் விருதை பெற்ற தேவ மனிதர் முனைவர் டாக்டர் ராபர்ட் சர்மனையர் அவர்கள், ஒரு ஒரு வேத பண்டிதர், அவர் ஒரு ஆசிரியர், புத்தக ஆக்கியோன், திருச்சபையினுடைய தலைமை பண்புக்குள் இருக்கிறவர், குடும்பத்தினுடைய தலைவர், சமூகத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர், சத்தியத்தின் சத்தியத்தை சத்தமே இல்லாமல் சத்தமாய் உரைக்கிறவர், புரிந்து கொள்ளுங்கள். பட்டிமன்றத்தினுடைய பேச்சாளர், நடுவர், இப்படி பன்முக தன்மை உடைய ஒரு தேவ மனிதர் இந்த கிறிஸ்து ஜோதி நாளிலே நம்மளுடைய இருதயங்களிலே கிறிஸ்துவானவர் பிறந்தார் என்பதை மைய புள்ளியாக வைத்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த 9 நபர்கள் மூலமாக, வாய்மொழி கூற்றின் மூலமாக, அறிவின் கூற்றின் மூலமாக, இருதயத்தில் இருந்து புறப்பட்டதின் கூற்று மூலமாக நமக்கு ஒரு நல்ல விளக்க உரையை அவர் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவினுடைய தோன்றல் சமுதாயத்தில் ஏற்பட்ட தாக்கம் எப்படி, சமயத்தில் ஏற்பட்ட தாக்கம் எப்படி, அரசியலிலே ஏற்பட்ட தாக்கம் எப்படி என்று 9 நட்சத்திரங்கள் இந்த கர்மேல் ஜப வீட்டிலே மிக அழகாய் பிரகாசித்தது. அவர்களுக்கு ஒரு கைகளை தட்டி இந்த நட்சத்திரங்கள் வாயிலாக சொன்ன அத்தனை கருத்துக்களையும் ஆதாரங்களாக எடுத்துக்கொண்டு அருமையான வரலாற்று வேத வல்லுநர் கருமேல் திருச்சேபியினுடைய தந்தை மேதகு போதகர் ராபர்ட் சைமன் ஐயா அவர்கள் தனக்கே உரிய அந்த தீர்ப்பினை அழகாக சொன்னார்கள். மெய்யாகவே உலக நாடுகள் எங்கிலும் கிறிஸ்தவம் என்றாலே அது சமயத்தை தான் வெளிப்படுத்தும், அதில் மாற்றமே இல்லை. அப்படி ஒரு அருமையான தீர்ப்பை இன்றைக்கு நாம் எல்லோரும் அந்த சமயத்துக்குள்ளாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு அழகாய் கிராமத்தில் இருக்கிறவர்கள் பழமொழி சொல்வாங்கள், தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில்
கண் இருக்க வேண்டும் என்று சொல்லி. நாம் எங்கே இருந்தாலும் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் கிறிஸ்தவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும், இருந்தே ஆக வேண்டும் என்பதுதான் நித்தியம் சத்தியம். இந்த நித்திய சத்தியத்தை உத்தமமாய் இன்றைக்கு இந்த கர்மேலானது நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. இதை தவிர வேறொரு கருத்தை என்னால் இங்கே சொல்ல முடியாது. இந்த பட்டிமன்றம் இந்த கிறிஸ்துவின் ஜோதியின் நாளிலே நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த உங்கள் அனைவரையும் கர்மேல் சார்பாகவும் விஓடி சார்பாகவும் மற்றும் எனது சார்பாகவும் நான் நன்றி சொல்லி உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு நாளும் பிறக்கட்டும் என்று சொல்லி கிறிஸ்துவின் ஜோதி வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய வரலாற்று வேத வல்லுநர் மேதகு போதகர் முனைவர் டாக்டர் ராபர்ட் சைமன் ஐயா அவர்களுக்கும் அன்பு தாயார் அவர்களுக்கும் மற்றும் திருச்சபையினுடைய அனைத்து அங்கத்தினருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். இயேசுவின் பிறப்பு எதற்கு தாக்கம் இருக்கிறதோ இல்லையோ, நம்மை யாவரையும் தேவ அன்பு நம்மை யாவரையும் தாக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த அன்பை பற்றி ஒரு பாடலை நான் இன்றைக்கு பாடுகிறேன், நீங்கள்கிட்ட கேட்டு மகிழுங்கள். என்ன சொல்லி தேவ நன்பை பாடி நன்றியுடன் மகிழுவேன். இன்னல் யாவும் மகன்ற புதுமை மன்னன்னவர் மகிமையே. இன்னல் யாவும் மகன்ற புதுமை மன்னன்னவர் மகிமையே. என்ன சொல்லி பிறந்தார் இயேசு உதித்தார் உதித்தார் மனதில் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார் உதித்தார் மனதில் உதித்தார். மனிதன் வாழ உலகில் தேவன் மகிமையாவும் துறந்தார். மனிதன் வாழ உலகில் தேவன் மகிமையாவும் துறந்தார். இனிதாய் நாமும் புதிதாய் வாழ்வை பெறவே இயேசு பிறந்தார். கனிவாய் நமது இதயம் தேடிதமாய் வந்து அமர்ந்தார். கனிவாய் நமது இதயம் தேடிதமாய் வந்து அமர்ந்தார். என்ன சொல்லி தேவ நன்பை பாடி நன்றியுடன் மகிழுவே. இன்னல் யாவும் மகன்ற புதுமை மன்னன் அவர்
நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பிறந்தது நிமித்தமாக நாங்கள் பாக்கியம் பெற்றோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நீர் ஆண்டவரே பிறந்தது நிமித்தமாக எங்களை ஆண்டவரே நீர் அப்பா ஒவ்வொருவரையும் மனிதர்களை தெய்வமாய் ஆண்டவரை மாற்றுவதற்குரிய ஒரு வழியை நீர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்துறையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே எவைகளை நாங்கள் தியானிக்கிறோமோ இல்லையோ ஆண்டவரே, இந்த பூமியிலே வந்து உம்முடைய அன்பை நாங்கள் தியானிக்கின்றோம். உம்முடைய அன்பு எங்களை ஆண்டவரை வென்றது. உம்முடைய அன்பு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களையும் மூடி போட்டது ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்பினுடைய வல்லமையை நாங்கள் யாவரும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய ஆண்டவரே பிறப்பினுடைய மகிமையை ஆண்டவரே இந்த நாள் மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் நாங்கள் யாவரும் ஆண்டவரே எடுத்து நாங்கள் பறைசாற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த நல்ல சபை ஆண்டவரே போதகருக்காகவும் ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எடுத்து சொல்கிற எடுத்து செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிரயாசங்களிலும் உம்முடைய தேவக்கரம் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆயிரங்களுக்கு நீர் எடுத்து பயன்படுத்த போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள இந்த நல்ல சபையாரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனுடைய ஆண்டவரே பிரசன்னம் நிறைந்த ஒரு ஆண்டவரே சபையாராக இன்னும் ஆண்டவரே அநேக நாட்களுக்கு ஆண்டவரே அப்பா இவர்கள் ஒளிவிளக்காய் ஆண்டவரே ஜோதியா இவர்கள் ஆண்டவரே இருப்பதற்கு நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் யாவரையும் ஆண்டவர் உம்முடைய நாமத்தினாலே இணைத்திரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் கனத்தையும் மகிமையும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.